அன்பானவர்களே, இந்த நாளிலே குடும்பத்தில் கிரீடங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்க போகின்றோம். குடும்பத்தில் சில கிரீடங்களை தேவன் வைத்திருக்கிறார். எல்லாருமே மேன்மை உள்ளவர்கள் தான், இருந்தாலும் வசனத்திலே சிலருக்கு வந்து ஒரு கிரீடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அதை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு குடும்பங்களுக்காக வசனத்திலிருந்து சொல்லுவதோடு கூட நாம் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் என்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் அதிகமாக தந்திருக்கிறார். அதனால் நம்ம வசனத்தையும் கேட்பதோடு இன்றைக்கு குடும்பங்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், சேர்ந்து ஜபம் பண்ணவும் வேண்டும். தேவன் நம்மை தனி மனிதர்களாக அல்ல, குடும்பங்களாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேக குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சபை, அநேக குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமுதாயம். தேவன் சபையில் கிரியை செய்கிறார், சபையை கொண்டு சமுதாயத்திலே கிரியை செய்கிறார், தேசத்திலே கிரியை செய்கிறார். குடும்பங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ஆதி மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் வாயினால் சொன்னார். எல்லாவற்றையும் அவர் படைத்து விட்டு அது நல்லது என்று கண்டார், இது நல்லது என்று கண்டார், அப்படி தான் வரிசையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆதாமினுடைய தனிமையை பார்த்துட்டு சொன்னார், இவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் சொல்லி அப்படியே உண்டாக்கி கொடுத்தார். எனவே தேவன் குடும்பங்களை, அவர் குடும்பத்தை ஏற்படுத்தினவரும் அவர்தான், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர், குடும்பங்களை பற்றி அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை நம்மில் நிறைவேற்றுகிறவரும் கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவதாக நான் புருஷருக்கு கிரீடம் என்பதை சொல்ல விரும்புகிறேன். குடும்பத்திலே கணவனாக இருக்கிறவருக்கு ஒரு கிரீடத்தை ஆண்டவர் சூட்ட விரும்புகிறார். நீதிமொழிகள் 12:4 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:4. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாயிருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாயிருக்கிறாள். வசனம் சொல்லுகிறது புருஷருக்கு ஆண்டவர் ஒரு கிரீடத்தை கொடுக்க விரும்புகிறார். அந்த கிரீடம் குணசாலியான ஸ்திரீயாகிய மனைவி என்று படிக்கிறோம். ஆமென். இப்போ இங்கே நான் முதலாவது மனைவிகளுக்கு சொல்லிவிட்டு பிறகு புருஷர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனைவிகளை பற்றி சொல்லும்போது அவர்கள் தங்கள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்க வேண்டும் என்பது இந்த வசனத்தில் விளங்குகிறது. முதல் பகுதி கிரீடம் சொல்லுது, இன்னொரு செட் ஆஃப் ஆட்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்லுது, எலும்புருக்கி அப்படின்னு சொல்லுது. பாருங்க, பைபிள் சொல்லுது, என்கிட்ட கோபப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்கிறத சொல்லதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அப்போ சகோதரிகளுக்கு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்கள் புருஷனுக்கு நீங்கள் கிரீடமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கிரீடம்னா ஒரு மகிமை, ஒரு மேன்மை. புருஷனுக்கு ஒரு மேன்மையாக, ஒரு மகிமையாக, ஒரு மகிழ்ச்சியாக வந்து மனைவி காணப்படும். அப்படி காணப்பட வேண்டுமென்றால் குணசாலியாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வேற பெரிய திறமைகளை சொல்லவில்லை, குணசாலியாக இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ வந்து ஒரு கிரீடம்தான். இந்த குணசாலி என்ற வார்த்தைக்கு நான் கொஞ்சம் விளக்கங்களை தேடி பார்த்தேன். வேத ஆராய்ச்சியாளர்கள் அநேக வார்த்தைகளை அதற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொன்றிலும் அர்த்தங்கள் இருக்கிறது. குணசாலி அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாரு, அன் எக்ஸலன்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறார். எக்ஸலனா சிறந்த, சிறப்பான அப்படிங்கிறார். அப்போ எல்லாரை போல் இருக்கிறவர்கள் புருஷனுக்கு கிரீடமாக இருக்க முடியாது. யார் நல்ல சிறப்பானவர்களாக, சிறப்பான குணமுடையவர்களாக இருக்காங்களோ அவங்க தன் புருஷனுக்கு கிரீடமாக இருப்பார்கள். மற்ற குடும்பங்களை பார்த்து, மற்ற நபர்களை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணாமல் நான் ஒரு சிறப்பான நிலையில் இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும்.
சில சொல்லுவார்கள், நான் அவங்கள விட பரவாயில்ல, இவங்களை விட பரவாயில்ல. அப்படி அல்ல. நம்மை தேவன் வைத்திருக்கிற இடத்திலே மற்றவர்களை பார்த்து அல்ல, நாம் எல்லா விதத்திலும் சிறப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். ஆமென். சில ஒவ்வொரு இதில் பாருங்க, எங்கள் அப்பா வந்து கடை நடத்தி கொண்டிருப்பார், ஷாப்கீப்பர். அப்போ நான் சின்ன வயதில் சில சமயம் அவருக்கு ஹெல்ப்புக்காக போவேன். அவர் ஒரு காரியம் செய்வது எனக்கு, நான் அதை பார்த்தேன். இந்த கடையில் வந்து கேட்பாங்க, என்ன பொருள் இருக்கிறதா, இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா அவர் சொல்லுவாங்க நாளைக்கு வாங்க தரேன், இல்லைன்னு சொல்ல மாட்டாப்புல, நாளைக்கு வாங்க தர்றேன், இல்லைன்னா அடுத்த வாரம் நம்ம கடையில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு அவங்க போனோடனே அந்த ட்ராயரில் ஒரு பேப்பர் வச்சுருப்பார், அதில் எழுதி வச்சுருவார். இப்படி என் கஸ்டமர் வந்து என்ன ஒரு தேவைக்கு வர்றாங்களோ அதை அவர் புரிந்து கொண்டு இல்லை என்று சொல்லாதபடி இனி நம்ம கடையில் அது இருக்கும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். நோட் பண்ணி வச்சுட்டு அதை வருத்தி வைத்து விடுவார். பாருங்கள், ஒவ்வொருவரும் இதே மாதிரி குடும்பத்தில் மனைவி வந்து தன்னுடைய ஷார்ட்கம்மிங்ஸை கவனிக்கும்போது, என் புருஷனுக்கு முகம் கோணத்தக்கதாய் அல்லது அவருக்கு ஒரு சந்தோஷம் குறைந்து போகத்தக்கதாய் என் பேச்சு வந்துருச்சு, என் செயல்பாடு இருந்துருச்சு, எப்போ ஒரு எப்பவும் வராது, உடனே அந்த குறைவை கவனிக்கணும். கவனித்து அதை நோட் பண்ணி இனி இந்த குறைவு வரக்கூடாது, அதை நிறைவு செய்ய வேண்டும். ஒரு பொருள் இல்லைன்னா இனி இந்த கடையில் அது இல்லை என்கிற நிலைமை இருக்கக்கூடாது, அதை நம்ம உண்டாக்கணும், அதை கொண்டு வைக்கணும். இதே மாதிரி நம்ம வாழ்விலே, இப்போ நம்ம மனைவிக்காக சொல்லும்போது அதை சொல்கிறேன், அதனால் மனைவிக்கு மட்டும் இல்லை, மனைவிக்கு சொல்லப்பட எல்லாமே புருஷனுக்கும் இருக்கிறது. ரெண்டையும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா டைம் போயிட்டே இருக்கும், அதனால ரெண்டு எல்லாருமே எடுத்துக்கணும். புருஷனும் அப்படி தான், மனைவி வந்து நம்மளால் ஒரு காரியத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்கணும், ஓ என்னுடைய வார்த்தை கொஞ்சம் மிஞ்சி போயிடுச்சு, அப்போ இந்த வார்த்தை அவங்கள காயப்படுத்துது, இனி இந்த வார்த்தை நான் பேசக்கூடாது, அதுக்கு பதில் ஒரு நல்ல வார்த்தை எடுத்து வச்சுக்கணும். அப்போ அடுத்த தடவை அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது இந்த காயப்படுத்தும் வார்த்தைக்கு பதில் நல்ல வார்த்தையை நம்மளால் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குறைகளை நாமே கவனித்து அது அடுத்த முறை வரக்கூடாது, அதுக்கு என்ன செய்யலாம், இப்படி நம்மை சிறப்பாக்கி கொண்டே வர வேண்டும். பவுல் சொல்லுவார், என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன்னு சொல்லுவார். எனக்கு கிடைத்த ஊழியத்தை நான் செஞ்சிட்டே போகிறேன் அப்படி அல்ல, அதை இன்னும் என்ன பண்ணணும், மேன்மைப்படுத்தணும், சிறப்பு வேண்டும். ஆகவே குடும்பத்தில் ரெண்டு பேரும் இப்படி யோசித்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும், வர வர இன்னும் மேன்மை உண்டாகும். மனைவி இந்த மாதிரி செயல்படும் பொழுது பைபிள் சொல்கிற மாதிரி ஒரு கிரீடமாக, புருஷனுக்கு கிரீடமாக விளங்க முடியும். அடுத்தது இன்னொருத்தர் சொல்கிறாரு, வர்தி, வர்தி ஒரு தகுதியான, போற்றத்தக்க, மதிக்கத்தக்க என்ற ஒரு அர்த்தம். மனைவி வந்து வர்தியாக இருக்கணும், அதாவது ஒரு போற்றத்தக்கவர்களாய், மதிக்கத்தக்கவர்களாய், தகுதி வாய்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். சில இடத்துல பார்த்தா இந்த நிலையில் நான் வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் நம்ம வந்த பிறகு அதுக்கு தக்கதான் நம்மளை அடாப்ட் பண்ணி கொள்ள வேண்டும். நம்ம எதிர்பார்க்குறத விட ஒரு ஹையான இடத்துல நமக்கு வேலை கிடச்சிருச்சு, பழக்கமே நமக்கு இல்லை, ஆனால் அதில் போன பிறகு நம்ம அங்கே உள்ளதை கற்றுக்கொண்டு அதுக்கு நம்மளை என்ன செஞ்சுக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். போத்திபார் வீட்டிலே யோசேப்பு வந்தார். அவர் யாருன்னா ஒரு மேப்பனுடைய மகன். ஒரு மேப்பனுடைய வாழ்க்கை என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும், அவர் இப்போ எங்கே வந்திருக்கிறாருன்னா ஒரு அரண்மனைக்குள் வந்திருக்கிறார். போத்திபார் என்பவர் ஒரு பெரிய மினிஸ்டர், அவருடைய அரண்மனை வந்து ஒரு பெரிய அரண்மனை, அங்கே வந்திருக்கிறாப்புல. ஆனால் இந்த மேப்பனாகிய இந்த பையன் தன்னை எப்படி அடாப்ட் பண்ணி கொண்டார், தனக்கு தகுதியே இல்லை அந்த போத்திபார் வீட்டில். அதுலேயும் போத்திபார் வீட்டில் ஒரு மேனேஜராக மாறியிருக்கிறார், எல்லாத்தையும் போத்திபார் இவர் கையில் கொடுத்துருக்கிறார், எப்படி இவருக்கு செய்ய முடியும், ரியலாக தகுதி இல்லை. ஆனால் தன்னை அவர் என்ன செய்து கொண்டார், பழக்கப்படுத்தி கொண்டார். இதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே வரும்பொழுதும் சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, குடும்ப வாழ்க்கையில் தான் நோ ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ரிஜெக்டட் இல்லையா, மற்ற எந்த வேலைக்கும் என்ன பார்ப்பாங்க, ப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறத ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பார்ப்பாங்க, குடும்பத்துக்கு
அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட். அப்போது எல்லாமே நியூ, ஒரு குடும்ப வாழ்க்கை என்று சொல்லும்போது. ஆனால் அந்த குடும்பத்திலே தன்னை அவர்கள் அந்த இதுக்கு தக்கதாக, அந்த நிலைமைக்கு தக்கதாக தகுதிப்படுத்தி கொண்டு ஒரு மதிப்புக்குரியவர்களாய், ஒரு போற்றத்தக்கவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது புருஷனுக்கு கிரீடம். அல்லேலூயா. ஒரு சண்டை பிடிக்கிறது, எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுத்து போடுறது, சின்ன காரியத்தையும் சகிக்காமல் இருக்கிறது, இது வந்து தன்னுடைய மதிப்பை இழக்க பண்ணிடும். மதிக்க மாட்டான், பிள்ளைகளே மதிக்க மாட்டாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா எப்பவும் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இந்த மதிப்பு போயிடக்கூடாது. நாம் அந்த அந்த வீட்டுக்கு, அந்த மனைவி என்ற ஸ்தானத்திற்கு ஒரு வர்த்தியாக இருக்க வேண்டும். அடுத்தது விர்ச்சுவஸ், விர்ச்சுவஸ் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் விர்ச்சுவஸாக இருக்கணும். இது வந்து இந்த மாரல் சைடை அதிகமாக காட்டும். ஒழுக்கம், ஒழுக்கமான வாழ்க்கை இருக்க வேண்டும். மனைவி என்ற ஸ்தானத்திலே வித்தியாசமான ஒரு காரியங்களே வந்துடக்கூடாது. நாம் பலரோடு பழகுகிறோம், பழக வேண்டும். ஆனால் அந்த பழக்க வழக்கத்திற்கெல்லாம் எல்லை கோடுகள் இருக்கின்றன. அந்த பார்டர்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ண கற்றுக்கொள்ளணும். ஒரு பேச்சுக்கு ஒரு எல்லை உண்டு, பழகிறதற்கு ஒரு எல்லை உண்டு. எந்த காரியத்தில் எந்த அளவுக்கு ஈடுபாடு வைக்கலாம், யாரிடத்தில் எப்படி பழகலாம், இப்படி டிஃப்ரென்சஸ் இருக்குது. இதை நம்ம கவனித்து கொள்ள வேண்டும். தாவீது அடிக்கடி ஒரு வார்த்தை பயன்படுத்துவார், உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு. அவருடைய சரித்திரத்தை படித்து பார்த்தா அடிக்கடி வரும் அந்த வார்த்தை. திடீர்னு கேட்டுருவார், செருயாவின் குமாரரே உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படிம்பார். ஆனால் அந்த செருயாவின் குமாரர் யாருன்னா, இவருக்கு க்ளோஸ் ரிலேஷன், அவங்க சித்தப்பா பிள்ளைங்கன்னு நினைக்கேன். அவங்க தான் போர் வீரர்கள், யோவாப், அபிசாய், அப்புறம் இன்னொருத்த ஆசகேல். இந்த மூணு பேரும் பயங்கரமான போர் வீரர்கள். யோவாப் வந்து தளபதி, தாவீது உயிரை காக்கிறவங்களே அவங்க தான், தாவீதுக்கு ஜெயத்தை கொண்டு வரவங்களே அவங்க தான். யோவாப் வந்து ஜெயம் எடுத்துட்டு நியூஸ் அனுப்புவார், இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு நாளைக்கு யுத்தம் ஜெயித்துறோம், யோவாப் ஜெயித்தான்னு வரக்கூடாது, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு தாவீதை கூப்பிடுவாப்பில். தாவீது கடைசியாக போய் அங்கே போய் ஜெயக்கொடி ஏற்றுவார். அவ்வளோ உண்மை உள்ளவர்கள். ஆனால் சில இடத்துல பார்டர் கிராஸ் பண்ணிவிடுவார். யோவாப்பு வந்து அதிக உரிமை தாவீது கொடுக்கறதுனால சில இடத்துல ஓவராக வந்து ஆலோசனை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அப்போ தாவீது சொல்லுவார், செரியாவின் குமாரரே உங்களுக்கும் எனக்கும் என்ன அப்படின்றார். இந்த பார்டரை நீ என்ன செய்யாத, கிராஸ் பண்ணாத. எங்கும் அது இருக்குது, அது கிராஸ் பண்ணால் உறவுக்கு சேதம் வருது, உறவுக்கு உரசல் வருது, பிரச்சனை வருது. ஸோ நம்ம எவ்வளோ உரிமை, இப்போ கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமை வேறு எந்த உறவுக்கும் இருக்கா இல்லையா? ஆனால் அந்த கணவன் மனைவி உறவில் கூட தேர் ஆர் சர்டன் பார்டர்ஸ் டு பி மெயின்டைன். அதை கவனிக்கணும். என் மனைவி தானேன்னு சொல்லி ஓவராக நம்ம வாயில் வந்தபடி பேசவும், கையில் கிடச்சபடி நடக்கவும், அப்படியே ஒரு சுயத்தினால் நிறைஞ்சி நம்ம இஷ்டத்தையே செய்வோம். அப்படி போனோம்னா சில மனைவியார் ரிபல்லியஸாக மாறிடுவாங்க, சிலர் வந்து அப்படியே கரைந்து சோர்ந்து தளர்ந்து போவார்கள். ரெண்டில் ஒன்று நடக்கும். ரெண்டுமே அவங்களுக்கும் மோசம், உங்களுக்கும் மோசம், அந்த குடும்பத்திற்கும் மோசம். அதனால் எல்லை கோடுகளை நாம் காத்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சில வார்த்தைகள், மிஞ்சி பேசக்கூடாது, மிஞ்சி நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக. இது புருஷனிடத்தில் மட்டுமல்ல, எல்லாரிடத்துலையும். ஏன்னா இன்னொரு ஆள்கிட்ட நம்ம சில பார்டர்ஸை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தால் அது இந்த உறவை பாதிக்கும். இன்னொரு நபரிடத்தில் பேசுகிற காரியத்தில் வந்து ஒரு பார்டர் மெயின்டைன் பண்ணலைன்னா புருஷனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவில் அது பிரச்சனை என்ன செய்கிறது, உண்டு பண்ணுது. அப்போது நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் பேசுவேன், நான் செய்வேன், அப்படி அல்ல. இந்த உறவு நமக்கு முக்கியம். இந்த உறவு பாதிக்கப்படத்தக்கதாக நாம் ஒரு பேச்சு பழக்கங்களோ காரியங்களோ வைத்துக்கொள்ள கூடாது. இன்றைக்கி பார்த்தா எல்லோரும் இப்போ இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெலாம் வந்த பிறகு அது இல்லாமலே இருக்க முடியல, ஒரு அடிக்ஷன் இல்லை. அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான், ஆனால் அது யூஸ்ஃபுல்னஸ்ஸை மிஞ்சி இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அடிக்ஷன், அது அடிக்கடி எடுத்து பார்க்காம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது. பார்த்தா ஒரு ஒரு தேவையான மெசேஜோடு நிற்காது, உடனே அங்கே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது, என்ன போட்டிருக்கா, என்ன போட்டிருக்கா, அதிலே ஒரு அரை மணி நேரம் போயிடும்.
இதெல்லாம் ஃபேமிலி லைஃப்பை ரொம்ப பாதிக்குது. அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம. அதில் வந்து பாருங்கள், சில வேளை இந்த ஒழுக்கம் என்கிற அந்த பார்டர்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் வருது. கவனிக்கணும், நம்ம தப்பு செய்கிறது ஒன்று, தப்பு செய்யக்கூடாது. இன்னொன்று, நம்ம தப்பு செய்யாமல் இருந்தோம் வந்து உறவை பாதிக்குது. அப்போ அதை கூட கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா பவுல் சொல்லுவார், எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராதுன்னு சொல்லுவார். ஆஸ் அ ஒய்ஃப் நான் பேசவும் பழகவும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணவும் எல்லாத்துக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, யார் தடை பண்ண முடியும்? அதுவும் அமெரிக்க தேசம் உங்களுக்கு தந்திருக்கிற உரிமை வானளாவிய உரிமை. அப்போ உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது, ஆனால் எல்லாம் தகுதியாய் இராது. அதை நம்ம நினைக்கணும், தகுதியாக இராது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு விர்ச்சுவஸாக இருக்கணும். அடுத்து இன்னொருத்தர் கொடுத்துருக்கிறார், ஹெல்ப்ஃபுல், ஹெல்ப்ஃபுல், உதவிகரமான. யார் புருஷனுக்கு கிரீடம் என்பதை தான் பார்த்துட்ருக்குறோம். குணசாலிக்கு வார்த்தையுடைய பல வார்த்தையுடைய விளக்கமாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன். சிறந்த, தகுதியாக அல்லது மதிக்கத்தக்க, நல்லொழுக்கம் உள்ள. இன்னொன்று வந்து ஹெல்ப்ஃபுல். இப்போ ஆதியாகமத்தில், ஆதியாகமம் 1:18, 2:18 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன். ஆங்கிலத்தில் ஒரு வெர்ஷனில் ஹெல்ப் மேட் என்று கொடுத்துருக்கிறது, ஏற்ற துணை. அப்போ மனைவி புருஷனுக்கு கூட துணையாய் நிற்கும்படி தேவனால் அருளப்பட்டவள் என்று தான் பைபிள் சொல்லுது. அப்போது ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவரை சப்போர்ட் பண்ண அவர் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் போது, அவர் ஜெயமாக நிற்கும் போது ஃபுல் ஃபேமிலிக்கு அது பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும். அவர் தளர்ந்துட்டார்னா அது பாதிப்பு எல்லாருக்குமே உண்டு. ஒரு ஹஸ்பண்ட் வந்து சரீரத்திலே தளர்ந்தால், மனதிலே தளர்ந்தால் மனைவியை ரொம்ப பாதிக்கும், பிள்ளைங்களை பாதிக்கும், ஃப்யூச்சரை பாதிக்கும். அப்போ இந்த மனைவி வந்து தன்னுடைய ரோலை புரிஞ்சிக்கணும், ஹஸ்பண்டுக்கு நான் எவ்வளோ சப்போர்ட்டிவாக நிற்கணும், சரீரப்பிரகாரமாக என்ன உதவி எப்பவும் தேவைப்படாது. தள்ளாடும் பொழுது தான் உதவி தேவையே தவிர நல்லா இருக்கும் பொழுது அந்த சப்போர்ட் தேவைப்படாது. ஆனால் அந்த தள்ளாடுகிற வேலையில் அதை கொடுக்கணும். ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், ஒரு பலவீனம் வரும்பொழுது அன்றைக்கு அந்த 2 நாட்கள் நம்ம கொடுக்குற சப்போர்ட் அது ரொம்ப முக்கியமானது. மனதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். மனம் சில வேளை தளர்ந்து போகிறது, சோர்ந்து போகிறது எப்பவும் இப்படி இருக்காது. நல்ல சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர் தான், ஆனால் அவருக்கும் சில வேளை என்ன வரும், சோர்வு வரும். அவருக்கு வந்தால் ரொம்ப பயங்கரமாக வரும். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஆளுகளுக்கு சோர்வு வந்தால் அது ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும். அதில் வந்து வைஃப் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கள் ஆள் ரொம்ப ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம கேஷுவலாக இருந்துட முடியாது. அவர் கொஞ்சம் தளர்ந்தார்னா அவரை ரொம்ப குழந்தை மாதிரி சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதில் அது ஒரு சர்டன் டைம் தான், அப்புறம் அவர் திரும்ப ஸ்டடி ஆயிடுவார். ஆகவே இந்த உதவிகரமான என்பது ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கலி ஹெல்ப் கொடுக்கணும், மென்டலி ஹெல்ப் கொடுக்கணும். அதோட இன்னொன்று நிறைய பேர் செய்யாத விஷயம், ஸ்பிரிச்சுவலி ஹெல்ப் பண்ணணும். அது நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை அந்த ஏரியாவை. புருஷனுக்காக ப்ரேயர் சப்போர்ட், இது எல்லாத்துக்குமே மறுபக்கம் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், அதனால தான் நான் ஒன் சைடாக போயிட்டே இருக்கேன், நீங்கள் புரிஞ்சிக்கணும். அப்போது சப்போர்ட், என்ன சப்போர்ட், ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் கொடுக்கணும். ஒரு ஹஸ்பண்டுக்காக ஒய்ஃப் ஜாப் பண்ணுறது, ஒய்ஃப்காக ஹஸ்பண்ட் ஜாப் பண்ணுறது அந்த மாதிரி வேறு யாராலையும் ஜாப் பண்ண முடியாது இல்லையா? பாஸ்டர்ஸால் முடியுமா? அந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று உங்களுக்கு அந்த ப்ரேயர் சப்போர்ட்டை கொடுக்க முடியாது. நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஆனால் ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரேயர் சப்போர்ட் வந்து அவ்வளவு பலமான சப்போர்ட். ஏன்னா கம்ப்ளீட்லாக தெரியும், புருஷனுடைய ஏ டு இசட் தெரியும். தெரிஞ்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க, கரெக்டான காரியங்களை நீங்கள் ஜோம் பண்ணலாம். ஸோ அந்த ப்ரேயர் சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது இன்னும் இன்னும் மேன்மையாக இருக்கும். ரெண்டு பேரும் மியூச்சுவலாக கொடுக்கணும். அடுத்தது இன்னொருத்தர் கொடுத்துருக்கிறார், வேலியன்ட். வேலியன்னா வீரம், துணிவு, தைரியம். வீரம், துணிவு, தைரியம் என்கிற வார்த்தைகள் வருது. வேலியண்டாக இருக்கணுமா, குணசாலியான ஸ்திரீனா. உண்மையிலே
குணசாலியான ஸ்திரீன்னு சொன்னால் நம்ம குணத்தை மட்டும் நினைப்போம், ஆனால் நீதிமொழிகள் 31 தான் இந்த குணசாலியான ஸ்திரீனுடைய செயல்பாடுகள் அப்படியே பட்டியல் போட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவும் ஆக்ஷன்ஸாக தான் இருக்கும், அப்படி செஞ்சிட்டா இப்படி செஞ்சிட்டா. அப்போ குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது வெறும் குணம் நல்லதாக இருக்கிறது மட்டுமல்ல, அவங்க வந்து ஒரு வீரம் நிறைந்தவர்களாய், துணிவு உள்ளவர்களாய், தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். உண்மையில் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு பேக் போனாக இருக்கிறது ஒய்ஃப் தான், ஒய்ஃப் மதர். இந்த ஸ்தானம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்தானம். அந்த மதர் என்கிற ஸ்தானம் பாருங்கள், எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி நிறுத்தும். ஒரு ஃபாதர் செய்கிறத விட மதர் தான் அதில் ரொம்ப எஃபிஷியன்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஏன்னா அவங்களோட பொசிஷன் அப்படி ஆண்டவர் அதை பிளஸ் பண்ணி வச்சுருக்கிறார். மதர் என்கிற ஒரு பொசிஷன், அவங்களுடைய ஒரு வார்த்தைக்கு முன்னால் எல்லோரும் கட்டுப்படுவாங்க. ஏன்னா அன்பு நிறைந்திருக்கு, அங்கே பாசம் நிறைந்திருக்கிறது. தகப்பனிடத்துலேயும் பாசம் இருக்குது, உள்ளே இருக்கும், வெளியே தெரியாது. ஆனால் அம்மாவுக்கு பாசம் உள்ளும் வெளியவும் எப்பவும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு பாடின மாதிரி இருக்கும். அப்போ விஷுவலாக தெரியும் அது எப்பவும். அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்குது, எல்லாரையும் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்பா திருத்த முடியாதவங்களும் அம்மா திருத்திடுவாங்க. அப்போ சத்தம் போடுவார், அதை செய்வார், இதை செய்வார். அதில் சில சமயத்தில் இருதயங்கள் கடினப்பட்டு போகும். ஆனால் அம்மா வந்து ரொம்ப சாஃப்டாக, ஸோ சில அம்மா அழுவாங்க. அந்த கண்ணீருக்கு முன்னால் அந்த பையனால் நிற்கவே முடியாது, திருந்திடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இந்த ஒரு எல்லா செயல்பாடுகள் இருக்க வேண்டும். சில வேளை சில சிஸ்டர்ஸை நான் பார்த்துருக்கேன், ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா இவங்க டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த வீரமும் தைரியமும் ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துல இவங்க தளர்ந்தாங்கன்னா ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். சிலவள ஒரு திடீர் எதிர்பாராத ஒரு நோய் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே குடும்பமே தளர்ந்து போகுது. அந்த இடத்துல சில மனைவிமாரால் நிற்கவே முடியாது. சிலர் அதில் என்ன ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. அந்த ஒரு வீரம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்வார், நம்ம இதில் கைவிட மாட்டார், அப்படி அவங்க சில வார்த்தைகளை போடும்போது அந்த ஹஸ்பண்டுக்கு அது ஒரு பெரிய பலனாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு பலனாக இருக்குது, வீரமாக செயல்படுகிறார்கள். ஆமென். அப்போ சில இடங்களில் நமக்கு அந்த காரியங்கள் வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக உழைக்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம நினைக்கிறோம் பெண்கள் வந்து இது, ஏன்னா இந்த ஹவுஸ் கீப்பிங் குக்கிங் வேலையே ஒரு பெரிய ஒரு வேலை. அதை சில வீடுகளில் தான் ஹஸ்பண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய வீடுகளில் அதில் ஷேரிங் கிடையாது. இவங்க வேலையும் செஞ்சுட்டு வந்து இதையும் செஞ்சுட்டு பிள்ளை வளர்ப்புலையும் மேஜர் ரோல் யாருக்கு தான் இருக்குது, ஃபுல்லாக செயல்பாடெல்லாம் அம்மாவுக்கு தான் இருக்குது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது அவங்க கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார். நாங்கள் பழைய காலத்தில், பழைய காலம்னு சொல்லும்போது நான் சின்ன வயசுல என்ன ஒரு 40 முன்னாடி பார்க்கும்போது, என்னுடைய பாட்டி நான் யோசிப்பேன் எங்கள் கிராமத்தில். அங்கே வந்து அவங்க ரொட்டீனை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பேன். காலையில் எழும்புன உடனே அவங்களுக்கு பல்வேறு வேலைகள் இருக்கும், நிறைய பனைமரம் நிற்கும். அப்போ அதுலேருந்து அந்த இதை அக்கானி அந்த ஜூஸை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார், ஒவ்வொரு பணம் அவர் காலையில் அதை பண்ணுவார். மாடுகள் நிற்கும், பால் கறக்கணும் ஒரு வேலை. அப்புறம் இந்த கேஷ்யூநட்டு ட்ரீஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் போய் அந்த அண்டின்னு சொல்லுவாங்க, முந்திரி பருப்பு, இதை பறிக்கிறதுக்கு போவாங்க. காலையிலே பயங்கர வேலைகள் அந்த வீட்டில் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணுற ஆளாக இருப்பாங்க. ஆனால் அந்த பாட்டி வந்து ஒரு பேதையான பாட்டி, ஆனால் அவங்க எல்லாம் செய்வாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்த உடனே அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆக்கிறது, அந்த மாதிரி காரியங்கள். அது முடிச்சோடனே பாருங்கள், அந்த வீடை சுத்தம் பண்ணுறதே ஒரு பெரிய இது. வீடு சின்ன வீடாக இருக்கும், சுற்றி ஏரியா பெருசாக இருக்கும். அது அவ்வளோ அன்னைக்கெல்லாம் வேலைக்காரங்க கிடையாது, எல்லாமே யார் தான் செய்யணும், இவங்க தான் அவ்வளோ செய்வாங்க. அப்புறம் பார்த்தா இந்த அக்கானின்னு சொன்னேனே அந்த பாம் ட்ரீயில் உள்ள ஜூஸ், அது வந்தோடனே அதை அப்புறம் டெய்லி அதை காய்க்கணும், அதை காய்ச்சி அதை வந்து கருப்பட்டி ஜாகிரியாக மாற்றிடுவாங்க. டெய்லி அது ஒரு வேலை. அது ஒரு பக்கம் அதுக்கு போய் இது போடணும், தீ போடணும், அதுக்கு சுற்றி இருக்கிற தோட்டத்தில் இவங்க தோட்டங்கள் தான் போய் விறகெல்லாம் பொறுக்கிட்டு வருவாங்க, இது காஞ்ச கம்பெல்லாம் ஒடிச்சிட்டு வருவாங்க. எல்லாம் ஒரே ஆள் செய்யுது.
இன்னும் எத்தனையோ வேலைகள் செய்வாங்க. அப்புறம் பார்த்தா சாயங்காலம் ஆகும் பொழுது எல்லா துணிமணியும் தூக்கிட்டு குளத்துக்கு அல்லது ஆற்றுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் குளித்து அங்கே போய் துணியெல்லாம் துவச்சி அதை கொண்டு வந்து காயப்போட்டு, அப்புறம் அடுத்தது மாடுகளுக்கு அடுத்தது அந்த இது என்ன புண்ணாக்கு இதெல்லாம் அரைச்சி எல்லாம் அதுக்கு காடி தண்ணி கொடுக்கணும், அது செய்யணும். வைக்கோல் தாத்தா என்ன பண்ணிடுவார், அவர் விவசாயி, காலையிலேயே போயிடுவார் வண்டி கட்டிட்டு, மாட்டு வண்டி கட்டிட்டு. இப்படி ஒரு பெண்மணி உடைய உழைப்பை நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொருவரும். ஆனால் இன்றைக்கி நமக்கு வேறு டைப் ஆஃப் ஒர்க்ஸ், அவங்க செய்தது ஒன்று, இன்றைக்கி நமக்கு நிறைய மெஷினரிஸ் வந்துட்டு ஹெல்ப்புக்கு, ஆனாலும் பணிகள் இல்லாமல் இல்லை. 24 மணி நேரம் பிஸியாகத்தான் இருக்கிறோம். இந்த வேலைகள் காரியங்களிலே நாம் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். குணசாலியான ஸ்திரீயை பற்றி பைபிள் அதை சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, ஆஃப் நோபிள் கேரக்டர், ஒரு உன்னத தன்மை என்று ஒருவர் விளக்கம் கொடுக்கிறார். குணசாலின்னு சொன்னால் அது சாதாரண தன்மை அல்ல, அது என்னதான் ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு தன்மை. ஸோ இப்படி ஒரு குணசாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 31:10 சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஒரு குணசாலியான ஸ்திரீயை ஒரு மனிதன் தன் வாழ்வில் கண்டடைந்து விட்டான் என்றால் அவன் மிக பாக்கியவான். ஏனென்றால் அவள் ரொம்ப வேல்யூபிள், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததுன்னு சொல்லுகிறார். ரூத் புஸ்தகம் 3:11 பார்க்கிறோம், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாரும் அறிவார்கள் என்று போவாஸ் சொல்லுகிறார். ரூத்தே, நீ வந்து அந்நிய தேசத்திலிருந்து வந்த பெண்மணி, ஆனால் எங்கள் ஊர் முழுசும் உனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, நீ வந்து குணசாலி, ஒரு சாட்சி. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்க வேண்டும். இன்னும் நீதிமொழிகள் 31:10 அந்த அதிகாரம் முழுவதும் குணசாலியினுடைய செயல்பாடுகள் சொல்லி இருக்கிறது. அதில் சிலதை மட்டும் நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 11:11, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அப்போ she will be a vessel of trust, நம்பிக்கையின் பாத்திரமாக அவள் இருக்கிறாள். புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். புருஷனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வரத்தக்கதாய் அவள் நடந்து கொள்ள மாட்டாள். புருஷனுடைய இருதயம் தன்னை எப்பொழுதும் நம்பக்கூடிய அனுபவத்தில் அவள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே நான் சொன்னேன், நான் செய்கிறது கரெக்ட் தான், நான் சரியாக தான் செய்கிறேன் அப்படி ஒரு நிலையில் நிற்பதல்ல. என்னுடைய புருஷனுடைய உள்ளத்தில் ஒரு சந்தேகம் வராத அளவுக்கும் நான் என்ன என்ன செய்ய வேண்டும். ஏன்னா பைபிள் அடிக்கடி அது சொல்லியிருக்கு, நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பிறருக்கு இடரல் உண்டாக்காமல் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்கு, நடக்கணும். ஸோ கிறிஸ்டியன் லிவிங்லேயே அது இருக்குது, எனக்கு இது கரெக்ட்னு தெரியுது, நான் இதை செய்வேன், நீ தப்பாக நினச்சா நான் என்ன பண்ண முடியும், அப்படி அல்ல. அது சாதாரணமாகவே விசுவாசிகளுக்குள்ளே அது இருக்கக்கூடாதுன்னாக்கும் பைபிள் சொல்லுது. உன் சகோதரன் ஒரு பலவீனமாக இருக்கிறான்னு சொன்னால் அவன் உன்னுடைய ஒரு காரியத்தினால இடறி போக வேண்டாம், ஆனால் அவனுக்காகவும் நீ உன்னை என்ன செய்து கொள், கொஞ்சம் கவனமாய் பார்த்துக்கொள் இல்லையா. அதுதான் ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, நம்ம வந்து ஒரு பிளாக் டீ தான் குடிக்கிறோம், ஆனால் அவன் கண்ணுக்கு அது பீரா வேற என்னமா விஸ்கியா அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ நம்ம குடிக்கிறது பிளாக் டீ தான், ஆனால் அவன் தூரத்துலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி தெரியுது, அது வேற நம்ம மாதிரி தெரியுது, நான் பிளாக் டீ தான் குடிக்கிறேன் ஓ அப்படின்னு இல்லை. சரி, அவனுக்கு இடரல் வருதா, அப்போ இனி அவன் கண்ணு காணாமல் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு என்ன பண்ணும், குடிப்போம். அதுதான் கிறிஸ்டியன் கேரக்டர், புரியுதா. ஒன்று நிறைய பேர் எடுத்துக்கிறது, நான் குடித்தேன் இவனுக்கு என்ன, நான் என்ன குடிக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது நீ பிறனுக்கு பிரியமாய் நடந்துகொள், பிரியனுக்கு இடரல் உண்டாக்காமல் நடந்துகொள். அப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் உள்ளது. ஏன்னா இந்த உறவு ஒரு மேன்மையான உறவு அல்லவா, இங்கே ஒரு சின்ன பிட் ஆஃப் டவுட்டு கூட என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சில இடத்துல சந்தேகங்கள் வந்துடும், அதுக்கு பெஸ்ட் என்ன தெரியுமா, கணவனுக்கு மனைவி பற்றி சந்தேகம்,
மனைவி கணவனை பற்றி சந்தேகம் வந்துச்சுன்னா அதை டைரக்டாக கேட்காம தேவனிடத்தில் கொண்டு செல்வது மிக சிறப்பான முறைன்னு நான் சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, அதை ஹஸ்பண்ட உடனே நீங்கள் அங்கே போனீங்களா, இங்கே வந்தீங்களா, எதுக்காக, நீ ஏன் அப்படி பண்ணா, அப்படி பண்ணா, அந்த மாதிரி டக்குன்னு போயிடாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை வச்சு ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் ஹஸ்பண்ட் மேலே எனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துட்டு, இல்லைன்னா மனைவி மேலே வந்துட்டு இதை கிளியர் பண்ணி தாங்க ஆண்டவரேன்னு அவர்கிட்ட வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் கர்த்தர் கிளியரன்ஸ் கொடுத்துருவார். ஆமென். நமக்கு அடுத்தடுத்து அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது, அவங்களுடைய பேச்சுகளை பார்க்கும்போது அதில் உள்ள கிளியரன்ஸ் ஆண்டவரே கொடுப்பார், கிளியர் ஆகிடும். பெஸ்ட்டு அது இல்லைன்னா செகண்ட் ஸ்டெப் டைரக்டாக கேட்கறது. ஆனால் அதுக்கு ஒரு வே இருக்குது, கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. கேட்கறதே ப்ராப்ளத்தை என்ன செய்திடக்கூடாது, உண்டாக்கிடக்கூடாது. ஸோ அதுக்குரிய வழியில் கேட்கலாம். கேட்கும்போது கேட்கப்படுகிறவர்கள், இப்போ உங்களை பற்றி உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்களாமே என்ன அப்படின்னு ஒரு இது பேசிட்டாங்கன்னா, உடனே கொந்தளித்து எழும்பி, ஏன்னா இவர் உண்மை உள்ளவர், அதனால் இவருக்கு ஜாஸ்தி என்ன வந்துடும், அப்போ ஸ்பீடு வந்துடும், ஏன் சந்தேகப்பட்டியா, அப்படி இப்படி போகக்கூடாது. சரி, அவள் கேட்டுட்டா, யார்கிட்டயோ போய் சொல்லலைல்ல, நேரில் தான் என்ன பண்ணியிருக்கு, கேட்டிருக்கு, அது நல்லது. அது கரெக்டான விளக்கத்தை கொடுத்துடணும். நம்ம அமைதியாய் நிதானமாய் ஸ்பீட் ஆகாமல் டென்ஷன் ஆகாமல், என்னை சந்தேகப்பட்டுட்டாளா என்க அப்படி எடுக்காமல், சரி டைரக்டாக கேட்டதுனால அது கிளியர் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். கொடுத்து அதை கிளியர் பண்ணிடணும். உடனே திரும்ப ஒரு மாதிரி ஒரு கிரட்ஜ் வச்சுட்டு இருக்கக்கூடாது, இப்படி கேட்டா, இப்படி நினச்சிட்டா, அப்படி நினைக்கக்கூடாது. அவங்க உள்ளம் திறந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க. ஸோ இது செகண்ட் ஃபஸ்ட்டு பெஸ்ட் திங் வந்துட்டு நான் முதல்ல சொன்னது. அது முடியலை அப்புறம் உள்ளே வச்சு இதை வளர்த்துட்டு இருக்க முடியாது, நேரடியாக என்ன செஞ்சிடலாம், கேட்கலாம். மூன்றாவது நபருக்கு கொண்டு போவது தான் குடும்பத்துக்கு டேமேஜை உண்டாக்கும். அந்த மூன்றாம் நபர் உங்களுடைய ஃபாதராக இருக்கலாம், மதராக இருக்கலாம், பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஈவன் பாஸ்டராக இருக்கலாம். அது கூட எடுத்துகிட்டு போக வேண்டாம். கர்த்தர் உங்கள் ரெண்டு பேரும் இணைச்சார், உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் வந்து சாட்சி நிற்கிறேன்னு மல்கியால் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம கர்த்தரை அறிந்தவர்கள், சகிக்க பொறுக்க பழகினவர்கள், அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளே அதை தீர்த்து கொள்வது தான் மிக சிறப்பு. ஆமே. சிலது அந்த இது தாண்டி போயிடும், இனி எங்களால் அதை வந்து சரிப்படுத்த முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டியுடைய ஒரு உதவியை நம்ம நாடி சரிப்படுத்தலாம். அது இல்லை என்று சொல்ல முடியாது. பெஸ்ட் மெத்தடை முதல்ல சொல்லுவேன், அடுத்தது நம்மளுக்கு அது முடியலைன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு சர்ச் இருக்குது, ஒரு பாஸ்டர்னு சொல்லும்போது அதுதான் பெஸ்ட். அவங்களோடு அது நிற்கும், அவங்கள விட்டு வெளியே போகாது. நம்ம நமக்காக தேவன் நம்முடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் அவங்கள்ட்ட ஒரு டைம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பேசி அது வளர்கிறதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யணும். ஸோ இப்படி சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காமல் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அந்த மாதிரி இருக்கணும். அவன் சம்பத்து குறையாது, குணசாலியான ஒரு மனைவியை பெற்ற அந்த ஆளுடைய சம்பத்து என்ன செய்யாதான், அந்த குடும்பத்தினுடைய சம்பத்து குறையாது. ஸோ அவள் வந்து ஒரு வெசல் ஆஃப் பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கிறாள். சில சொல்லுவாங்க, நீ வந்ததுலேருந்து என் வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதம், அந்த சாட்சி எல்லாருக்கும் வேணும். யோசேப்பு எந்த இடத்துக்கெல்லாம் போவாரோ அவங்க ஒரு சாட்சி உண்டு. யோசேப்பு நிமித்தம் கத்திறந்த வீட்டை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். யாக்கோபி நிமித்தம் லாபானுடைய வீட்டை ஆண்டவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அதுதான் ரூத் வந்து ஒரு மோவாபிய பெண்மணி, ஒரு பக்கத்தில் அவன் அந்த மோவாப் மேலே ஒரு சாபம் இருந்தது. பத்து தலைமுறைக்கும் கர்த்தருடைய சபைக்கு அந்த மோவாபியர் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதிலிருந்து ஒருத்தி தேவனை விசுவாசித்து வந்தாள். அவள் வந்து போவாஸுடைய வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதமாய், நகோமி குடும்பத்திற்கு என்னைக்கு அவள் உள்ள நுழைஞ்சாலோ அன்னையிலேருந்து நகோமி குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். நகோமி ஒரு சீரோவாக மாறின சமயம் கூட இவள் மூலம் நகோமிக்கு என்ன வந்துச்சு, ஒரு பெரிய சந்தோஷம் வர்றது. ஸோ இப்படி ஒரு ஆசீர்வாத பாத்திரமாக இருக்க வேண்டும். எங்கிருந்து ஆசீர்வாதம் கொண்டு வர்றது, எங்கள் அப்பா அப்படி சம்பாதிச்சு வைக்கலையே, கொண்டு வர்றதுக்கு, கொண்டு வர்றதை பற்றி நான் சொல்லலை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதை பற்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா.
நம்முடைய ஜெபம், ஒரு சகோதரியுடைய ஜெபம் அந்த வீட்டுக்கு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அடுத்து பாருங்கள், நிறைய சொல்லியிருக்கு. 31:16 ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். ஒரு வெசல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அவ என்னென்னமோ பண்ணுறா. பாருங்கள், இங்கே உள்ள சிச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஊரில் நான் அடிக்கடி என்கரேஜ் பண்ணுவேன், ஏன்னா ஊரில் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய சகோதரிகள் உண்டு. அப்போ நான் எப்போ சொல்லுவேன், நீங்கள் ஒரு கைத்தொழில் படிங்க, ஒரு தையல், ஏதோ ஒன்று. அப்போ வந்து உங்களுக்கு இது இந்தியன் கான்டெக்ஸ்டில் சொல்கிறேன், அப்போ வந்து அதில் கிடைக்கிற ஒரு சின்ன வருமானத்தை வைத்து டெய்லி செலவுகளை என்ன செஞ்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹஸ்பண்டு கொண்டு வர்ற சம்பளம் வந்து அது நிலை நிற்கும், இந்த டெய்லி எக்ஸ்பென்ஸுக்கு அது கரைந்து போகா, அது பிள்ளைகளுடைய படிப்புக்கு மற்ற காரியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதே மாதிரி இந்த குணசாலியான ஸ்திரீயை பார்த்தா அந்த மாதிரி தான் செய்கிறான். ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வேலை செய்தாலும் இவள் சும்மா இருக்கவே இல்லை. அவள் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள், ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், தோட்டத்தை நாட்டுகிறாள், பார்த்தீங்களா? ஸோ இங்கே உள்ள கான்டெக்ஸ்டுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், அந்த மாதிரி நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சர்ச்சில் இப்போ யூத்துக்கு அந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த காலத்தில் நிறைய பிள்ளைங்க வந்துட்டு இதெல்லாம் ஒன்றுமே வீட்டில் உள்ள கடமையே செய்ய தெரியாது. பிள்ளைகளுக்கு படிப்பு, டியூஷன், ஸ்கூல், இப்படியே டைம் போயிடும். கடைசியில் பார்த்தா ஹவுஸ் கீப்பிங்கு தெரியாது, குக்கிங் தெரியாது, ஒன்றுமே. அவங்களுக்கு தங்களை நீட்டாக வைக்கணுமே, வீட்டை நீட்டாக வைக்கணும். இதனாலே குடும்பங்களில் பயங்கர பிரச்சனைகள் வருது. இப்போது யூத்துக்கு அந்த மாதிரி டீம் டீமாக பிரித்து மிஷன் வீட்டிலே கொண்டு வந்து ட்ரைனிங், எப்படி குக் பண்ணணும். ஒரு டீமுக்கு குக்கிங் ட்ரைனிங், ஒரு டீமுக்கு வந்து எல்லாம் க்ளீன் பண்ணுறது, ஃப்ரிட்ஜ் எப்படி க்ளீன் பண்ணணும், வாஷிங் மிஷின் எப்படி நீட்டாக வைக்கணும், எல்லாம் க்ளீனிங். எங்களுக்கு ஒரு மதர் இருக்கிறார்கள் சீனியர், அவங்க எங்களுக்கு வந்து பேச்சுலர் ஸ்பின்ஸ்டர்ஸும் ஊழியத்தில் இருப்பாங்க, அதில் ஸ்பின்ஸ்டர் சிஸ்டர்ஸுக்கு அவங்க சீனியர், பயங்கர நீட்டாக வச்சுருப்பாங்க. அவங்கள வச்சு ட்ரைனிங், பசங்களுக்கெல்லாம் தோட்டம் போடுற ட்ரைனிங், தோட்டம் வைக்கணும். உங்கள் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது, மாடியில் இடம் இருக்கா, தோட்டம் வைக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் எதாவது ரிப்பேர் ஆனால் செய்யறதுக்கு எலக்ட்ரிக்கல் இது அதெல்லாம் ட்ரைனிங். பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒன்றை நாம் செய்து கொண்டே இருக்கணும். ஒரு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சின்ன வயசுலேருந்து அந்தந்த வயசுக்கு நம்ம பழகிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அவங்க மேரீட் லைஃப்லையும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். குணசாலியான ஸ்திரீ, அவள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம், குடும்பத்திற்கு செழிப்பை கொண்டு வருகிறவள். இன்னும் ஒன்றை இந்த விஷயத்தில் சொல்கிறேன், நீதிமொழிகள் 31:23, அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான். இந்த குணசாலியான ஸ்திரீயின் நிமித்தமாக அந்த கணவன் வந்து தேசத்தில் ஒரு பெரிய ஒரு நேம் அண்ட் ஃபேம் அவனுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு பேக் போன் யார், குணசாலியான ஸ்திரீ. இது மிக விசேஷமான ஒரு காரியம். அவளை பிள்ளைகள் புகழுகிறார்கள் என்று 28 சொல்லுது, அவள் புருஷன் அவளை புகழுகிறான் என்று 29 சொல்லுது, வாசல்களில் அவளுக்கு புகழ்ச்சி இருக்கிறது என்று 31 சொல்லுகிறார். இது குணசாலியான ஸ்திரீயை புருஷன் புகழுகிறார், பிள்ளைகள் புகழுகிறார்கள். வாசல்கள்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு வந்து பட்டணத்தில் உள்ள வாசல் தான் வந்து நியாயம் தீர்க்கிற ஸ்தலம், அதிகார ஸ்தலம். பட்டணத்து மூப்பர்கள் சாயங்காலந்தோறும் இந்த வாசலில் கூடுவாங்க, அங்கே உள்ள எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பார்கள். அந்த வாசல்களில் இவளுக்கு என்ன உண்டாகிறது, புகழ்ச்சி. வீட்டை தாண்டி நாட்டிலே அவளுக்கு ஒரு புகழ்ச்சி வருகிறது. இவ்வளவு தூரம் இருக்கிறா, தன் கணவனை அவள் வந்து பட்டணத்து மூப்பர்களோடு அந்த வாசலில் அவன் உட்கார்ந்திருக்கும் போது அவனுக்கு அவ்வளோ பேர் பெற்றவனாக அவன் இருக்கிறான். அவனுடைய மேன்மைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் யாரு, இந்த குணசாலியான ஸ்திரீ. ஒரு சயின்டிஸ்டை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சார் ஐசக் நியூட்டன் நினைக்கிறேன், பேர் ஒருவள தப்பாக இருக்கலாம். அவர் வந்து வீட்டில் ஒரு சமயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் வந்து
பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒய்ஃப்க்கு வந்து கோபம் வந்துருச்சு. இவர் எப்போ பார்த்தாலும் இந்த லேபுக்குள்ளே இருப்பார், இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கார், என்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாருன்னு கோபத்தில் வீட்டுக்குள்ளே கிணந்து சத்தம் போட்டார். ரூமில் இவ்வளோ சத்தம் கேட்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்குது, இவர் கேட்காதவர் மாதிரியே காரியங்களை நடத்தி அப்படியே கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வந்து கேட்டில் வந்து வழி அனுப்புகிறார். வழி அனுப்பும் பொழுது திடீர்னு மொட்டை மாடியிலிருந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊற்றி விட்டாங்க ஒய்ஃப் இவர் மேலேயும் கூட வந்திருந்த கெஸ்ட்டுகள் எல்லார் மேலேயும். இப்போ இவருக்கு என்ன செய்யணும் தெரியல. இது வரைக்கும் சத்தத்தை கேட்காதவர் மாதிரி சமாளித்து கொண்டு வந்து கெஸ்ட்டுகளை வந்து வழி அனுப்புகிற நேரத்தில் இப்போ எல்லாருக்கு மேலே என்ன வந்தாச்சு, இப்போ எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. இப்போ ஒரு சொன்னாரா, கொஞ்சம் முன்னால் இடி முழக்கம் வந்தது, இப்பொழுது மழை பெய்தது. பாருங்கள், அப்போ இந்த மனுஷன் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் இந்த மனைவி நிமித்தம் அவருக்கு பேருக்கு டேமேஜ். அவர் பேர் பெற்றவனாக இருக்க முடியல. கெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, எப்போ அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணானோ போகாதப்பா பார்த்தீங்களா. ஆனால் குணசாலியான ஸ்திரீயுடைய கணவன் வந்து பட்டணத்து வாசல்களில் எப்படி இருக்கிறார், பேர் பெற்றவனாக இருக்கிறார். அவருடைய மதிப்புக்கு காரணம் பின்னணியில் இருக்கக்கூடிய கூட நிற்கக்கூடிய ஒய்ஃப். சரி, நிறைய சொல்கிறேன். இனி ஹஸ்பண்ட்ஸை பற்றி பார்க்கும்பொழுது தேவன் இப்படி ஒரு குணசாலியான ஸ்திரீயை ஒரு கிரீடமாக புருஷனுடைய கையில் தருகிறார். புருஷன் என்ன செய்யணும், முதல் காரியம், யூ ஷுட் வின் அ க்ரௌன். நீ ஒரு க்ரௌனை நீ பெற்றுக்கொள்ளணும். ஒரு கிரீடம் சும்மா வராது இல்லையா. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம கொஞ்சம் பிரயாசம் எடுக்கும். இது யாருக்கு, பேச்சுலர்ஸ்க்கு. பெற்றுக்கொண்டவர்கள் இனி மாற்ற முடியாது கிரீடத்தை. ஆனால் பேச்சுலர்ஸ்க்கு என்ன செய்யணும், அந்த வாலிபத்திலேயே ஜோம் பண்ணணும், வாழ்க்கையை குறித்து ஜோம் பண்ணணும். வாழ்க்கை குறித்து தேவன் வந்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். நமக்கான ஒரு நபரை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த கரெக்ட் நபர் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை அழகாக முன்னே போயிட்டே இருக்கும். ஆமென். இதில் தான் யூத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணுறது, நீங்களாக செலக்ட் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கு மாடர்ன் வேர்ல்டில், அதுவும் இங்கே உள்ள கலாச்சாரத்தில் வந்து கல்ச்சரில் வந்து அப்படித்தான் செய்யணும் என்பது இருக்கு இல்லையா. இப்போ பைபிளில் இதை பற்றி ரொம்ப கேட்பாங்க சிலர், அப்படி சொல்லியிருக்கா, இப்படி சொல்லியிருக்கா. ஆனால் பைபிளில் ஈசாக்கு கல்யாணத்தை பற்றி பேசியிருக்கு, சிம்சோனுடைய கல்யாணத்தை பற்றி சொல்லியிருக்கு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ், திருஷ்டாந்தங்களாக கொடுத்துருக்கு. அப்போ நமக்கு தெரியுது ஈசாக்கு எப்படி அவனுடைய பிரைடை தெரிஞ்சுக்கிட்டான், சிம்சோன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான், அதனுடைய முடிவு என்ன. இதை ஏன் பைபிள் இதை நமக்கு சொல்லுது, எல்லாருக்கும் கல்யாணத்தை பற்றியும் எல்லாருக்கும் அந்த செலெக்ஷன் பீரியடை பற்றியும் எழுதலை. இது ரெண்டும் காட்டியிருக்குனாலே நம்ம அதிலிருந்து படிச்சுக்கணும், தேவனுக்கு எது பிரியம் எது பிரியம் அல்ல. ஆமென். ஸோ இந்த விஷயங்களில் அழகு, அந்தஸ்து, ஜாதி இதெல்லாம் பார்க்க, அதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அது அடுத்தது, கர்த்தர் தருவது நல்லாத்தான் இருக்கும், நல்லாத்தான் இருக்கும். ஜாதி வேற்றுமை பார்க்குறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமல்ல. ஆண்டவர் யாரை வச்சுருக்கிறார், இப்போ சிலர் சொல்லுவாங்க என் ஜாதியில் தான் வேணும், அது தப்பு. ஆண்டவர் இன்னொரு ஜாதிக்குள்ளே உங்களுக்கான பார்ட்னரை தெரிஞ்சு வச்சுருந்தாருனா நீங்கள் அந்த தேவ சித்தத்தை இழந்துருவீங்கள்ல. இன்னும் சிலருக்கு ரொம்ப வைராக்கியம், இதை உடைக்கணும்னு வைராக்கியத்தில் சில குரூப் நிற்கிறாங்க, என் ஜாதி பொண்ணை கட்டவே மாட்டேன். ஒருவேளை உனக்கு அங்கே தான் வச்சுருந்தாருனா உன் வைராக்கியத்தை, உன் கொள்கை வைராக்கியத்தினால நீ வந்து இன்னொரு ஆளை ஏன் செலக்ட் பண்ண போற. என்ன தேவனுடைய சித்தம் என்பதை முதன்மைப்படுத்தணுமே ஒழிய இதில் வந்து ஜாதி ஃபேக்டரை பாசிட்டிவாகவும் கொண்டு வரண்டாம், நெகட்டிவாகவும் கொண்டு வரண்டாம், அதை அப்படியே விட்டுருவோம். தேவன் சித்தமானதை தரணும்னு சொல்லி பெற்றோரும் ஜோம் பண்ணுவோம், பிள்ளைகளும் ஜோம் பண்ணுவோம், ஏற்ற வேளையில் கத்தர் செய்வார். அது கரெக்டாக ஃபிட் ஆயிட்டுன்னா அதில் பிறகு ஒரு பாரமே இருக்காது, தானே அழகாக ரன் ஆகிட்டே இருக்கும். அமேன். அதுதான் கண்டுபிடிப்பவன் யார், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார். அந்த கண்டுபிடிக்கிறது கரெக்டாக இருந்துடணும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பெஸ்ட் ஆண்டவருடைய உதவியை நம்ம என்ன செய்வோம், நாடுவோம். ஈசாக்கு அப்படித்தான், அவனை ஒன்றும் சொல்லலை. அவன் வந்து அடிக்கடி தியானம் பண்ணுற பழக்கம் இருந்துன்னு சொல்கிறாங்க, பைபிளில் சொல்லியிருக்கு. ஆண்டவரை பார்த்து தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா செய்ய வேண்டிய கடமையும் செய்கிறார், அங்கேயும் போய் அப்பாட்ட போய் கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கலை.
ஒன்றும் இல்லை, அவ்வாட்டு விட்டுட்டாங்க. தேவ சித்தம் நடக்கும், அழகாக நடந்துச்சு. அல்லேலூயா. எனவே இது ரொம்ப முக்கியம். இதில் நம்ம என்ன பார்க்கணும், முக்கியமாக நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஏற்றதாக இருக்கணும். பைபிள் சொல்கிறதுனால அதை நம்ம கவனிக்கணும். விசுவாசி அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாதான், பிணைக்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது ஒரு ஃபேக்டர். பைபிள் சொல்லியிருக்கனால அதை கவனிக்கணும். நாம் ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது ஒரு அவிசுவாசியை போய் என்ன செய்யக்கூடாது, விவாகம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ ஒரு கண்டுபிடிக்கணும், ஒரு கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, அதை என்ன செய்யணும், அதை தலைமேல் வைக்கணும். உங்களுக்கு ஒரு கிரீடம் கிடைத்திருந்தா ஹஸ்பண்ட்ஸ் அந்த கிரீடத்தை எங்கே வைக்கணும் சொல்லுங்க, தலை மேலே வைக்கணும், தரையில் போடக்கூடாது. புரியுதா? கர்த்தர் கிரீடத்தை தந்திருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், அதை வைக்க வேண்டிய இடத்துல அதை என்ன செய்யணும், வைக்கணும். தரையில் போடக்கூடாது, கண்டபடி ட்ரீட் பண்ணக்கூடாது. அது வந்து கிரீடமாக்கும், ஒரு மேன்மை. கிரீடம்னாலே எவ்வளவு ஒரு மேன்மை இல்லையா? ஸோ அதுக்கு அந்த மாதிரி இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:3 சொல்லுகிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் புருஷனுக்கு செய்ய கடவள். இப்போ புருஷனுக்கு சில டியூட்டிஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டிய டியூட்டிஸ். இதை சாகும் வர செய்யணும். ஆஸ் அ ஹஸ்பண்ட், உங்கள் கையில் ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்துருக்கிறாரா, அதை நல்லா வச்சுருக்கணும். செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் கண்டிப்பாக. எங்களுக்கு சின்ன வயதில் NCC என்ன ஒன்று இருக்குது, அந்த ஆர்மி இது மாதிரி ட்ரெயின் பண்ணுற ஒரு இது இந்தியாவில் இருக்குது. அதில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெல்ட் கொடுப்பாங்க. அந்த பெல்ட்டில் ஒரு சென்ட்ரலில் ஒரு இது இருக்கும், அதை வந்து அது ஒரு பிராஸ் ஐட்டம், அதை பயங்கரமாக பாலிஷ் பண்ணணும், அது நல்லா ஷைனிங்காக இருக்கணும். இல்லைன்னா மிலிட்ரிக்காரங்களாக்கும் வந்து நடத்துறது, கண்டபடி ஒரு பெரிய சாவி வச்சுருப்பார், அதை வச்சு மண்டையில் டொங்குன்னு போட்டுருவார். பாருங்கள், உனக்கு ஒரு இது கிடச்சிருக்காத, நீ இது பண்ணி வை, ஷைன் பண்ண. அதில் எங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து சில இது கொடுப்பாங்க, அந்த அவங்களுடைய அந்த உயர்வுக்காக அந்த தலையில் ஒரு இது மாதிரி ஒரு பூ மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கிரேடுக்கு 1st leader, 2nd leader, 3rd leaderக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுக்கறது வாங்கிறது சந்தோஷமாக இருக்கும். அது எங்கேயோ கொண்டு வச்சுட்டு நம்ம திடீர்னு தொப்பியை போடும்போது அப்படி சரிஞ்சு நின்றுன்னா விட மாட்டார். அதை கரெக்டாக நீ மெயின்டைன் பண்ணியிருக்கணும், அந்த ஃபெதர் இது வந்து கரெக்டாக என்ன செய்யணும், நிற்கணும். உனக்கு கிரீடம் பெறுவது ஒரு காரியம், ஆனால் அந்த கிரீடத்தை கரெக்டாக என்ன செய்யணும், வைக்க வேண்டிய இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஆகவே புருஷர்களுக்கு நல்ல மனைவி கிடைச்சது பெரிய பாக்கியம், ஆனால் அதை வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, மனைவிக்காக நான் என்ன செய்யணும், அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும், தெளிவாக புரிஞ்சிக்கணும். அதை புருஷன்தான் செய்ய முடியும், அதை புருஷன் செய்தே ஆகணும். 1 கொரிந்தியர் 7:4 சொல்லுகிறது, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு காரியத்தை சொல்கிறாரு, மனைவியுடைய சரீரத்தின் காரியத்தை குறித்து டிசிஷன் எடுக்கிற காரியம் புருஷனுடையது, இவர் தான் அதிகாரி. அதுக்கு புருஷனுடைய சரீரத்தை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டிய அதிகாரம் யார் கையில் கொடுக்குறார், மனைவி கையில் கொடுக்குறார். அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் காரியத்தை நானே தீர்மானம் எடுக்கலாம், அல்லது பெற்றோர், அது முக்கியம். அதே வேளையில் கணவன் மனைவி என்ற ஸ்தானத்தில் வந்த பிறகு நானாக தீர்மானம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த இப்போ வந்து இந்த சரீரத்தில் ஒரு இது வருது, ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அதுக்கு வந்து ரெண்டு பேரும் ஆலோசித்து அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இதை ஒன்றும் கண்டுக்க வேண்டாம், விட்டுடலாம். ஆனால் ஒய்ஃப் சொல்கிறாங்க இல்லை, இதுக்கு சில காரியம் நம்ம செய்தான் ஆகணும். அப்போ ஹஸ்பண்ட் அதுக்கு ஒத்துக்கொள்ளணும். ஏன்னா உங்கள் சுய சரீரத்துக்கு நீங்கள் யார் கிடையாதான், அதிகாரி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சுயத்தில் நிற்க முடியாது, நீங்கள் உங்கள் மனைவிக்கு தேவை இல்லையா. மனைவியும் அதே மாதிரி செல்ஃப் டிசிஷன் அந்த விஷயங்களை எடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் தனியாக நிற்கிறதுக்குள்ள உரிமை உங்களுக்கு இல்லை, நீங்கள் உங்கள் புருஷனுக்கு தேவை. அதனால தான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறார். எனவே சரீரபிரகாரமாக சொல்லும்போது வாழ்க்கையில் எல்லா காரியமும் அதில் இன்க்ளூட் ஆகுது. தன் சுய இஷ்டத்துக்கு எதையும் செய்யாமல் கணவன் மனைவி சேர்ந்து பகிர்ந்து கொண்டு
ஒருபனமாக செய்து முன்னே செல்ல வேண்டியது அவசியம். அப்போ கணவன் அந்த கணத்தை மனைவி கொடுக்கணும். 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, அந்த படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராத படிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இப்போ சொல்கிறாரு மனைவிகள் பலவீன பாண்டோன்னு சொல்லி. சில வேளை இந்த வார்த்தையை நம்ம ஒத்துக்கவே முடியாமல் இருக்கும். நான் முதல்ல சொன்னேன்ல, ஹஸ்பண்டை விட ஒய்ஃப் தான் அதிகமாக என்ன செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க வேலை. இவங்களும் வேலைக்கு போவாங்க, அவரும் வேலைக்கு போவாப்பில்ல. வந்துட்டு அவர் சோஃபாவில் உட்காந்துருவார், டீ போடுறது யார், எல்லா வேலையும் செய்கிறது யார். அப்புறங்க அவங்க அங்கேயும் செஞ்சுட்டு இங்கேயும் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஹஸ்பண்ட்ஸு அங்கே போயிட்டு வந்து இங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்தியன் பழக்கம், இங்கே உள்ள பழக்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போ பாருங்கள், ஆனால் பைபிள் சொல்லுது பலவீனமான பாண்டம். ஏன் அப்படி சொல்லுதுன்னா, படைத்தவர் எப்போவுமே ஒய்ஃபை ஹஸ்பண்டுக்கு டிபெண்ட்டாக தான் படைச்சிருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்லுது, ஒய்ஃப் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலி இருந்தாலுமே, ஹஸ்பண்டை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாலும், அவங்கள ஒட்டு மொத்தத்தில் பைபிள் சொல்லுது அவங்க வந்து வீக்கர் வெசல். அப்போ வந்து புருஷன் என்ன செய்யணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் முன்னால் கனப்படுத்த வேண்டும், வீட்டில் பிள்ளைகள் முன்னால் கனப்படுத்த வேண்டும். நிறைய வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மாவை பேர் சொல்லியே கூப்பிடுவாங்க. இப்போ இந்தியன் இதில் நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறது என்பது ஒரு அவமரியாதை. உங்களுக்கு அப்படி கிடையாது, இங்கே ஹஸ்பண்டே பேர் சொல்லி கூப்பிட பழகிட்டீங்க. எதை படிச்சிங்களோ தெரில, அமெரிக்காவில் இப்படி ஒரு கல்ச்சரை நீங்கள் படிச்சிட்டிங்க. ஆனால் அது நல்லது இல்லை, அப்புறம் நீங்கள் யோசித்துக்குங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம இந்தியாவில் உள்ள நல்ல காரியங்களை இங்கே வந்து விட்டுறாதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் எதுக்கு நம்மளுக்கு இந்தியாவில் ஸ்ரீலங்காலேருந்துலாம் வந்திருக்கீங்க? அந்த தமிழர் கலாச்சாரத்தில் நிறைய நல்ல காரியம் இருக்குது, அதை இங்கே வந்து எல்லாம் விட்டுட்டு இங்கே உள்ளதை பிடிச்சிக்காதீங்க. நலமானதை பிடிச்சிக்கங்க. அங்கே இல்லாத எது நல்லது இருக்கோ அதை என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அங்கே நல்லது இங்கே சரியில்லைன்னு உள்ளதை நீங்கள் ஸ்டிக் ஆன் டு தட் குட், அதை இவங்க பார்த்து படிக்கட்டும். நோ ரெஸ்பான்ஸ். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்ல சரியில்லையோ, இவருக்கு என்ன தெரியும், விசிட்டுக்கு வருவார் போவார். பாருங்க, அப்போது நம்ம வந்து நல்ல காரியங்களை இழக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பேர் சொல்லியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகி போச்சா, இந்த பிள்ளைங்களும் அப்படியே என்ன செய்துடுவாங்க, பழகிடுவாங்க. அப்போ ஹஸ்பண்டு தான் அதை திருத்தணும். இல்லை, நீ அம்மாவை வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃபை நடத்துகிறாரோ அது மாதிரி பிள்ளைங்களும் நடத்த ஆரம்பிச்சிடுவான் தாயை. அந்த இடங்கள்ல எல்லாம் இவர் கணம் கொடுக்கும்பொழுது தான் அந்த கணம் இருக்கும். பப்ளிக்கில் கூப்பிட்டு போகும்போது ஒய்ஃபுக்கு ஒரு கணம் கொடுக்கணும். ஆகவே இப்படி எங்கே கணம் கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும். அடுத்தது, இந்த கிரீடத்தை பத்திரமாக வச்சுக்கணும், பத்திரமாக இருக்கணும். கிரீடம் இழந்துடக்கூடாது, இழந்து விடக்கூடாது. மல்கியா 2:16, தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். டைவோர்ஸ். அப்போது இது வந்து கர்த்தர் பிரியமே இல்லை. கர்த்தர் இணைத்தது கடைசி மட்டும், ஒரே கணவன் ஒரே மனைவி கடைசி மட்டும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிருஷ்டிகராகிய தெய்வத்தினுடைய திட்டம். அப்போ அதுக்கு தக்கதான் நம்ம நடந்துக்கணும். ஒய்ஃபு கணவனுக்கு கிரீடமாக இருக்கணும். கணவன் அந்த கிரீடத்தை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு நல்லா பாதுகாக்கணும். இழந்து விட கூடாது, தள்ளிவிட கூடாது. எந்த லைஃபும் பாருங்கள், நான் பல இடத்துல பார்த்துருக்கேன், கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் சில குடும்பத்தில். 2-3 ஆண்டுகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அவ்வளோத்துக்கும் காரணம். இதில் நாங்கள் பிரியக்கூடாது என்று ஒரு உறுதியோடு நின்றுட்டாங்கன்னா, கொஞ்சம் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அது 2 வருஷம் 3 வருஷம் போகும்போது நிறைய காரியத்தை படிச்சுக்குவாங்க. பிறகு அருமையாக ஸ்மூத்தாக போகும்.
இதில் வந்து அந்த சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆரம்பத்திலே சின்ன சின்ன காரியத்துக்கும் முட்டி மோதி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப அதை சரிப்படுத்துறது கஷ்டம். சரிப்படுத்த முடியும். ரெண்டு பேரும் உறுதியான தீர்மானம் எடுத்து அந்த செகண்ட் தாட்டுக்கே போயிடக்கூடாது. நாங்கள் பிரிஞ்சு போகணும் என்கிற எண்ணத்துக்கே சப்கான்சியஸ் மைண்ட்லேயும் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஒன்றா தான், இனி சாகிற வரைக்கும் ஒன்று தான். அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக காரியங்கள் சரியாக ஆரம்பிக்கும். மனுஷனுடைய மனநிலையெல்லாம் எப்போ ஒன்று போல் இருக்காது, சேஞ்ச் ஆகும். நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை நல்லா சேஞ்ச் பண்ண முடியும், ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு அதிகாரம் காட்டி சீர்திருத்தவாதியாக மாறி அதை செய்ய முடியாது, அது பிரச்சனையை உண்டாக்கும். நீங்கள் ஒரு எனேபிளராக ஒரு ஹெல்ப்பர் மாறி அந்த விஷயத்தில், என் ஒய்ஃபுடைய கேரக்டரில் எது வீக்காக இருக்குது, எது நெகட்டிவாக இருக்குது, என் ஹஸ்பண்டுடைய கேரக்டரில் எது வீக்கு எது நெகட்டிவ், அதை கண்டுபிடிச்சு அதை சரிப்படுத்துறதுக்குள்ளே ஹெல்ப், அந்த அப்ரோச் நம்ம எடுத்தால் எந்த பிரச்சனையும் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி நிச்சயமாக இந்த தள்ளிவிடுதல் என்கிற காரியத்துக்கு, பிரிந்து போகிறது என்கிற காரியத்துக்கு வந்துடக்கூடாது. எல்லா தேசங்களிலும் இப்படிப்பட்ட ஆவி பயங்கரமாக கிரியேட் செய்து கொண்டிருக்கு, பிரிவினையின் ஆவி. இந்த தேசத்தில் சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக அந்த ஸ்பிரிட்டுடைய அட்டாக் இருக்குது. அது உங்களையும் அட்டாக் பண்ணும் இல்லையா. நம்ம இந்த தேசத்தில் வரும்பொழுது இங்கே உள்ள ஸ்பிரிட்ஸ் நம்மளாம் என்ன செய்யும், டார்கெட் பண்ணும், அட்டாக் பண்ணும். ஆனால் நம்ம வந்து ஒரு பக்கம் நம்முடைய ஜபங்கள், நம்முடைய விசுவாசம், இன்னொன்று இந்த வசனத்தில் உறுதி. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறார், அதனால் எங்களுக்கு அந்த அடுத்த தாட்டே கிடையாது. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன், அவள் எப்படி இருந்தாலும் அவளோடு தான் வாழ்வேன், இதில் எனக்கு வேற ஒரு தாட்டே கிடையாது. உறுதியாக இருக்க வேண்டும். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன், மத்தேயு 19:6. சரி, ஆகவே இந்த காரியங்களிலே நாம் உறுதியாக இருக்கணும். மனைவி கிரீடமாய் விளங்க வேண்டும், கணவன் கிரீடத்தை கிரீடமாக பாவிக்க வேண்டும். ரெண்டாவது ஒரு கிரீடத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 17:6 வாசிங்க. நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம். தாத்தா பாட்டிக்கு வந்து கிரீடம் யாருன்னா பேரப்பிள்ளைகள், அது ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பது, 128 சங்கீதத்தில் இது சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு பிளஸ்ஸிங். கவனிங்க, உங்களுக்கு இது ரொம்ப தேவைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பேரப்பிள்ளைங்க, கிராண்ட் சில்ட்ரன், உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கிரீடமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கு யாராக இருக்கணும், கிரீடங்களாக இருக்கணும். அதாவது நான் ஷார்ட்டாக சொன்னேன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் நீட் யுவர் லவ், அஃபெக்ஷன், கேர், ஹெல்ப் அண்ட் அதிகமாக சொன்னேன்னா யுவர் ப்ரெசன்ஸ். இதை தான் விரும்புகிறாங்க தாத்தா பாட்டி. நான் கொஞ்சம் தாத்தா பாட்டிமாரோட கொஞ்சம் பழகிறேன். இப்போது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமான பிள்ளைங்க வந்து வெளிநாட்டில் வந்துடுறாங்க வேலைக்கு. அங்கே வேலை வாய்ப்பு இல்லாதனால அதிகமானவங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்து, நீங்கள் கூட அப்படி தான் வந்திருக்கீங்க, உங்கள் அப்பா அம்மாவை ஊரில் விட்டுட்டு. சிலர் வந்து இந்தியாவில் அடுத்த சிட்டிஸுக்கு போயிடுறாங்க, சென்னை, பெங்களூர், பாம்பே சிட்டிஸுக்கு போயிடுறாங்க. கூட இருக்கிறது கம்மி. இப்போ நிறைய வீடுகளில் வந்து அப்பா அம்மா மட்டும், தாத்தா பாட்டி மட்டும் இருக்கிற வீடுகள் இருக்குது. சர்ச்சில் அவங்க எல்லாம் வர்றாங்க. ஸோ அவங்களுக்காக சர்ச்சில் பல காரியங்களை செய்ய பார்க்குறோம். அப்போ தான் அவங்களுடைய அந்த நீட்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன வேணும்னா, முதல்ல அன்பு பாசம் வேணும், அது வேணும். அடுத்தது கேர் பண்ணணுமே அவங்கள. அவங்க வளர்த்தாங்க, பிள்ளைங்களை வளர்த்தாங்க, இப்போ அவங்கள பராமரிக்க வேண்டிய நேரத்தில் பராமரிக்க ஆள் இல்லை, கேர் எடுக்க ஆள் இல்லை, ஹெல்ப் பண்ண உதவி செய்ய அவங்களுக்கு ஆள் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ரொம்ப விரும்புகிறது பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்க விரும்புகிறார்கள். ஆனால் பிள்ளைகளெல்லாம் பிஸி, பேர பிள்ளைகள் அதை விட டபுள் பிஸி. இதெல்லாம் அந்த பேரண்ட்ஸ், அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு பயங்கரமான குறை, வேதனை, கஷ்டங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ இதை என்ன செய்யலாம்? இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கிறீங்க, உங்கள் தாத்தா பாட்டி வந்து ஊரில் இருக்கிறாங்கன்னா
நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு நடைமுறை ஆலோசனை, வீக்லி ஒன்ஸ் வீடியோ சேட்லாம் இருக்குது உங்களுக்கு, ஒரு சாட்டர்டே மார்னிங், அவங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங், ஒரு அரை மணி நேரம் ஹாஃப் அன் அவர் ஒரு தாத்தா பாட்டியோட பேசி சந்தோஷப்பட்டு பெற்றோர் அதை ஒழுங்கு செய்ய வேண்டும். உங்களை வளர்த்தார்கள், வளர்த்தி ஆளாக்கினார்கள், அவளை எப்போது ஒருக்கா விசிட் கூட்டிகிட்டு வர்றீங்க சந்தோஷம், ஆனால் அவங்க ஊரில் இருக்கும் பொழுது ஒரு வீக்லி ஒன்ஸ், அது ஒரு ரெகுலர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அது இந்த பிள்ளைகளுக்கு லைஃபுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு அரை மணி நேரம் அவங்கள முகம் பார்த்து பேசுறதுக்குள்ள ஏற்பாடை நீங்கள் செய்யுங்கள், கண்டிப்பாக அதை செய்யுங்கள். அது மட்டும் இல்லை, அவ்வப்போது ஒரு கிஃப்ட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும் அது கொஞ்சம் யோசித்து ஒரு பிரயோஜனமான ஒரு பொருளை ஒரு கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் கொடுத்தா அதை போல் சந்தோஷம் அவங்களுக்கு கிடையாது. அன்பு பரிசுகள் கொடுக்கணும். நீங்கள் அவங்களை விசிட் பண்ண போகும் பொழுது அதை செய்ய வேண்டும். இதை நீங்கள் பழகினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இங்கே கூட ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்குது, ஒரு எப்போது இருக்கா ஒரு ஓல்டேஜ் ஹோமை விசிட் பண்ணலாம். அவங்களுக்கும் கேர் தேவை. சரி, நம்முடைய பெற்றோருக்கு நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம இது பண்ணுறோம், மற்றவங்களுக்கு அந்நியர்கள் யாராக இருக்கட்டுமே, கிறிஸ்துவின் அன்பினால் ஒரு நாள் போய் ஒரு 2 hours அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி பேசி எடுத்து வரும்பொழுது இவை அந்த முதியோர்கள் நம்ம மேலே சந்தோஷப்படும் பொழுது அது நம்ம மேலே ஒரு ஆசீர்வாதமாக இறங்கும். இது அநேகருக்கு தெரிகிறது இல்லை. முதியோருடைய சந்தோஷமே நம்முடைய ஃப்யூச்சருக்கு அது என்னது, ஒரு பிளஸ்ஸிங். இந்த மாதிரி நம்ம வந்து அதை செய்ய பழக வேண்டும். அவங்களோடு போயிருந்து அவங்களுக்காக பாட்டு பாடலாம், அவங்களுக்காக ஒரு பைபிள் போர்ஷன் வாசித்து கொடுக்கலாம், அவங்களோடு கொஞ்ச நேரம் பேசி கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமானது. நாங்கள் ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சுருக்கோம். நான் என்ன செய்வேன்னா, எங்கள் சர்ச்சிலிருந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு டீம் அங்கே போகணும், ஒரு ஒழுங்கு பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க, வாலிபர்கள், பெரியவங்க போவாங்க. அந்த முதியோர் இல்லத்தை வந்து அங்கே மெயின்டைன் பண்ணதுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, வார்டன், குக்கு எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க போகிற அன்னைக்கு கம்ப்ளீட் க்ளீன் பண்ணோம். ஃபஸ்ட்டு போய் ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி ஒரு சின்ன கூட்டம் நடத்துவாங்க, அப்புறம் இவங்க ஒவ்வொரு வேலையை ஷேர் பண்ணி ஃபுல் க்ளீனிங், இந்த இது இதுக்கு இதை ஒட்டடை காப்வேப்ஸ் எல்லாம் எடுக்கிறது, அப்படி இப்படி நீட்டாக க்ளீன் பண்ணோம், கட்டிலெல்லாம் துடைக்கிறது எல்லாம் சொல்லி விடுவோம், செய்வாங்க. நிறைய பேர் போகிறதுனால குயிக்காக முடிச்சுருவாங்க. அப்புறம் அந்த பெற்றோருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அவங்க யூஸ் பண்ணுற கோம், யூஸ் பண்ணுற செப்பல் இதெல்லாம் அவங்க வந்து சரியாக நீட்டாக வச்சுக்க மாட்டாங்க. அப்போ இவங்க அதை வந்து அங்கே இவங்க வேலைக்கு இருக்கிறவங்க இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ போகிறவங்க அன்னைக்கு அவங்களுக்கு இந்த பர்சனலாக உள்ளது எல்லாம் செய்யணும், அவங்க பிளேட், அவங்க இதெல்லாம் நல்லா அதுக்குள்ளே இதெல்லாம் போட்டு நீட் பண்ணணும். அவங்களுக்கு தலை முடி இதை சிக்கெடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் செய்து விடணும், நகமெல்லாம் வெட்டி விடணும். இது மாதிரி நிறைய செய்வாங்க, அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா வந்து அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் பேர் போய் ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி அதில் பிள்ளைகள் போவாங்க, வாலிபர்கள் போவாங்க, பெரியவங்க போவாங்க, எல்லோரும் அங்கே புழங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் பர்சனலாக இந்த மாதிரி காரியங்கள் செய்து கொடுக்கும் பொழுது அந்த ஒரு நாள் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். அப்போது இந்த மாதிரி நமக்கு அந்த முதியோர் மேலே ஒரு கரிசனம் இருக்கணும். இதை நம்மளும் செய்து நம்ம பிள்ளைங்களை அதில் நம்ம ட்ரெயின் பண்ணால் அந்த பிள்ளைங்களுடைய ஃப்யூச்சர் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். ஸோ என்ன செய்யலாம் என்பதை நாம் பார்த்து அச்சேன். அது மாதிரி முதியோர்களுக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறீங்கல்ல, பெஸ்ட்டு கிஃப்ட்டு ஒரு ஆடியோ பைபிள் கொடுங்க. உங்கள் வீட்டில் பெற்றோருக்கெல்லாம் எப்படியுமே கண் வந்து இந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு ஐசைட் வந்து கம்மியாயிட்டே வரும், அப்போ அவங்க வாசிக்கிறத குறைச்சிருவாங்க. அந்த ஆடியோ பைபிள், டாக்கிங் பைபிள், அதை ஆன் பண்ணி விட்டால் அது ஆதியாகமத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அதில் செலெக்ஷன் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, சங்கீதம்னா சங்கீதத்தை எடுத்துக்கலாம். இதை போட்டுவிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில், என் ஒய்ஃப் ஃபேமிலியில் ஒய்ஃபுடைய பாட்டி 100 வயது வாழ்ந்தார்கள். 100th birthday நாங்கள் எல்லாம் போய், அது ஒரு பெரிய ஃபேமிலி, எல்லாரும் போய் செலிப்ரேட் பண்ணுறோம். அன்றைக்கி எனக்கு அங்கே மெசேஜ் கொடுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. நாங்கள் என்னுடைய மாமனார் ஃபாதருங்களா சொன்னாங்க, நம்ம ஃபேமிலியிலேருந்து நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுக்கணும்
அந்த பாட்டிக்கும் கொடுக்கணும். அந்த பாட்டிக்க தம்பி தங்கச்சி இருக்காங்க, ஒரு 6 பேர் எல்லாம் நல்லா ஆண்டவர் கிருபையினால் நல்லா இருக்காங்க. எல்லாரையும் ஒரு மேடையில் உட்கார வச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் எடுத்து அப்போ நாங்கள் வந்து ஆடியோ பைபிள் ப்ரெசன்ட் பண்ணோம் ஒவ்வொருத்தருக்கும். ரொம்ப பாராட்டினாங்க நிறைய பேர். நாங்கள் பைபிள் வாசிக்கிறதே குறைச்சிட்டோம், நீங்கள் வாங்கி தந்த பிறகு இப்போ நாங்கள் பைபிள் நல்லா வாசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி. ஸோ இது ஒரு பெரிய நீடாக இருக்குது. இது ஆவிக்குரிய விஷயத்திலும் எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ஒரு உதவிகரமாய் இருக்கும். இப்படி பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கண்டிப்பாக பெற்றோருக்கு அல்லது அந்த முதியோருக்கு ஒரு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்காக சில காரியங்களை செய்யணும். உங்கள் தாத்தா பாட்டிக்கும் செய்யணும், நீங்கள் எங்கே ஒரு தாத்தா பாட்டியை கண்டாலும் அவங்களுக்கு செய்யணும். நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ரோட்டோரத்தில் இருந்த ஒரு வயதான ஐயா, பிச்சை எடுக்கிறவர், நிறைய பேர் அவருக்கு அப்படி தூக்கி வீசிட்டு போவாங்க. ஒரு சமயம் ஒரு அப்பாவும் பிள்ளையும் ஒரு மகனும் சின்ன பையன், அந்த பையன் கையில் காசு கொடுத்து அந்த தாத்தாவை போட்டு வா, எல்லாரும் தூக்கி வீசிட்டு போவாங்க. இந்த பையன் ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து இந்த காசை அவர் கையில் கொடுத்தானாம். அந்த மனுஷன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாராம். ஏன்னா அவர் எத்தனையோ காலமாக அந்த மரத்தடியில் தான் இருக்கிறாரு. அவர் காசு கிடைக்குது, அன்பு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு தான் அந்த சின்ன பையன் மூலம் அவருக்கு என்ன கிடைச்சிது, ஒரு ஹக். அது எவ்வளவோ வேல்யூபிள் அவருக்கு, பார்த்தீங்களா? எனவே நாம் செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது, சிம்பிள் திங்ஸ் தான், ஆனால் நமக்கு அதோடைய மதிப்பு தெரியாது, அவங்களுக்கு அது பெரிய விலை மதிப்புள்ளது. இப்படி பேரப்பிள்ளைகள் பெற்றோருடைய கிரீடங்கள் கிரீடங்களாக இருக்கணும். அவங்களுக்கு மனமகிழ்ச்சியாக, அவங்களுக்கு மேன்மையாக பேரப்பிள்ளைங்க இருக்கணும் கண்டிப்பாக. மறுபக்கம் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல வருகிறது, உங்ககிட்ட கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆபிரகாமோடு கத்தர் சொன்னார், ஆதியாகமம் 18:19, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். தாத்தா பாட்டி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இது என்னன்னா, தங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் அதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, வளர்த்திருக்கீங்க. ஆனால் உங்கள் பேர பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தலை, உங்கள் பிள்ளைங்க வளர்த்துறாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு உங்கள் வாழ்விலிருந்து சில சம்பவங்களை சொல்லி கொடுங்க, சரித்திரத்தை சாட்சியாக. நம்ம குடும்பம் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம், அன்னைக்கு நாங்கள்லாம் இயேசுநாதரை தெரிந்து கொண்டோம், அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்களா நீங்கள்லாம் இந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் நாங்கள் வந்து அன்றைக்கு இயேசுநாதரை தெரிந்து கொண்டது தான் இதுக்கு காரணம். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கிறது? பிள்ளைகளுக்கு பழைய காரியங்கள் தெரிகிறது இல்லை. நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எந்த நிலைமையிலேருந்து வந்தோம், கர்த்தருடைய வழிகள் என்ன, என்ன வழியில் எங்களை கொண்டு வந்திருக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு செய்திருக்கிறார். கண்டிப்பாக இதை வந்து தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்கும். பிள்ளைங்களோட உள்ளத்தில் அதை விதைச்சிட்டு போயிட்டீங்கன்னா ஃபியூச்சர் அவங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யாத்திராகமம் 10:2, நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்கு செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவிகள் கேட்கவும் விவரித்து சொல்லும்படிக்கு நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் நான் பார்வோனின் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரரின் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன். கர்த்தர் சொல்றார், நான் இவ்வளவு பெரிய 10 அற்புதங்கள் எகிப்திலே செய்ய காரணம் என்ன? நானே அந்த பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி படுத்தி படுத்தி அற்புதம் செய்த காரணம் என்னன்னா, நீங்கள் என்னுடைய அதிசயங்களை காணணும், கண்டு நீங்க அதை உங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. சோ கர்த்தருடைய வழிகளை சொல்லுங்கள், கர்த்தருடைய அற்புதங்களை சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவரை நீங்க எந்த சூழ்நிலை நோக்கி கூப்பிட்டாலும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த வழிகளை சொல்லி கொடுங்க, அந்த அற்புதங்களை சொல்லி கொடுங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லியிருக்கு, உபாகமம் 11:19-20 ஆகிய வசனங்களில், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும்
அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் வைப்பீர், எழுதுவீர்களாக. வசனம், வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வழிகள், தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய வசனங்களை உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 1:5, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயு பற்றி பவுல் சொல்லும் பொழுது, உங்கள் பாட்டி ஒரு விசுவாசி, உங்கள் அம்மா ஒரு விசுவாசி, இப்போ நீயும் யாராக மாறியிருக்கிற, விசுவாசியாக வந்திருக்க, அந்த விசுவாசம் உனக்குள் நிலைத்திருக்கிறது. ஸோ நம்ம தேவனுடைய வார்த்தைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுக்கணும், தேவனுடைய வழிகளை சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் தேவனுடைய அற்புதங்களை சொல்லிக் கொடுக்கணும். நாம தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைங்களுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும், ஊட்டி வளர்க்க வேண்டும். இது நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். மூன்றாவதாக இன்னொரு கிரீடம், உன்னத பாட்டு 3:11 வாசிங்க. உன்னத பாட்டு 3:11, சியோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். சாலமோனுக்கு அவங்க அம்மா ஒரு கிரீடம் சூட்டியிருக்காங்க, முடின்னா கிரீடம், அதை பற்றி சொல்லியிருக்கு. நீங்கள் அவருடைய கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடு இருக்கிற அவரை பாருங்கள். அப்போ இது வந்து பிள்ளைகளுக்கு கிரீடம், சூட்டினது யார், தாயார். இன்னும் 1 Kings 1:33-35 படிக்கும்போது, தாவீது ராஜா சாலமோனை தனக்கு பின் ராஜாவாக மாற்ற வேண்டும் என்று பிரதான ஆசாரியனாகிய சாதோக்கோடும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானோடும் தளபதியாகிய பனாயாவோடும் கட்டளை கொடுத்தார். ஸோ அந்த தகப்பன் தன் மகனாய் சாலமோன் மேலே கிரீடம் வைக்கணும்னு நினச்சி ஒழுங்கு பண்ணார். அவர் படுக்கையில் ஆயிட்டார், அதனால் அவரால் செய்ய முடியல, அதை ஒழுங்குபடுத்தினார். இந்த தாய் இந்த சாலமோன் தலையில் என்ன வச்சுருக்காங்க, ஒரு கிரீடம். அப்போது பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு கிரீடம் சூட்டுகிறார்கள். ஆமென். இது ஒரு அழகான காரியம். அப்போது சாலமோன் கல்யாண நாளிலே உட்கார்ந்திருக்கிறார், ஆனால் அந்த கல்யாண நாளிலே அவருக்கு தலையில் யார் கிரீடம் சூட்டுறாங்க, அவங்க அம்மா, அவங்க அம்மா. பெற்றோருடைய பிளஸ்ஸிங்ஸோடு பிள்ளைகளுடைய விவாகம் நடக்க வேண்டும் இல்லையா, பெற்றோருடைய பிளஸ்ஸிங்ஸோடு பெற்றோருடைய ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடக்க வேண்டும். அது பிள்ளைகளுக்கு கிரீடம், பிள்ளைகளுக்கு கிரீடம். அப்போ இந்த மாதிரி காரியங்களில் பிள்ளைகளுக்கு பெற்றோர் கொடுக்கிற அநேக காரியங்கள் இருக்கின்றன, அதை பிள்ளைகள் இது பண்ணணும். ஆலோசனை கொடுக்குறாங்க, வழிகாட்டுறாங்க, பல காரியங்கள் செய்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே உங்களுக்கு கிரீடங்கள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் கிரீடங்கள் கொடுக்கிறார்கள். 4வதாக நீதிமொழிகள் 14:18, பேதையர் புத்தியினத்தை சுதந்தரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். அப்போ பாருங்கள், இதை நான் மாணவர்களுக்கு கிரீடம்னு சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு க்ரௌன் இருக்குது. என்னென்னா, அறிவு என்பது தான் அந்த க்ரௌன். நீதிமொழிகள் 4:9 சொல்லுகிறது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். எது, ஞானம், ஞானம். அப்போ மாணவர்களிடத்திலே படிக்கிறவங்களிடத்தில் இருக்க வேண்டியது அறிவு என்கிற கிரீடம், ஞானம் என்கிற கிரீடம். இதை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் சொன்னார், ஒருவன் ஞானத்தில் குறைவுபட்டால் அவன் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன். பிள்ளைகளுடைய படிப்பிலே கிரீடம் சூட்டப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை ஏறி வரும்படி பண்ணுவேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வீக்காக இருக்கிறீங்க, அந்த சப்ஜெக்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவார். புரியலை, அந்த பாடமே எனக்கு புரியலை, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா
அந்த புக்கை திறந்து வச்சு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. அந்த புக்கை ரீட் பண்ணதுனால அதை மேலே கை வச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் வந்து இது இதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்க, கண்டிப்பாக தருவார். ஒரு ஒரு டேலண்ட்டுக்காக ஒரு மியூசிக் நீங்கள் படிக்கிறீங்க, இன்னொரு காரியம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி ஒன்று படிக்கிறீங்கன்னா அது அது ஜோம் பண்ணி செய்யுங்க ஆண்டவர் ஞானத்தை தரும்படி. இப்படி பிள்ளைகள் படிக்க வேண்டிய காலத்தில் எவ்வளவு அறிவை சேர்ப்பீர்களோ, எவ்வளவு திறமையை வளர்த்துக்கொள்வீங்களோ, உங்கள் ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். அதுக்கு பிறகெல்லாம் படிச்சுக்க முடியாது, வாய்ப்புகள் கிடைக்கிறதில்லை. வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த ஒரு நம்ம சரீரமும் நம்ம மூளையும் எல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கிறது கிடையாது. அதனால் இது உங்களுக்கு பெஸ்ட். நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜ் படிக்கணும் படிங்க, எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிக்கணும், எவ்வளோ ஆர்ட்ஸ் இது பண்ணணும், உங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ நீங்கள் மாஸ்டர் பண்ணணும், ஸ்கூல் சிலபஸ் மட்டுமல்ல அது ரிலேட்டடான புக்ஸ் லைப்ரரியிலேருந்து எடுத்து படிங்க. சிறப்பு வாய்ந்தவர்களாக வரணும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் நிச்சயமாக பூமியிலே உயர்ந்த ஸ்தானங்களில் வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, யார் யாரோ உட்கார்ந்து நாட்டையே சீரழிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் யார் நாட்டில் அவங்க வந்து உட்காரணும் மேலே? தானியல்கள் வரணும், யோசேப்புகள் வரணும், எஸ்தர்கள் வரணும், தேவ பிள்ளைகள் வரணும். சரிதானே நான் சொல்றது? ஆகவே இந்த மாதிரி பிள்ளைகள் வரணும். அந்த கிரீடங்களை ஆண்டவர் உங்களுக்கு சூட்டுவார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எங்கிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்குது? தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை தேடுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை விட உங்களை ஷைன் பண்ண வைப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 14:24. ஞானிகளுக்கு முடி அவர்கள் செல்வம், மூடரின் மதியினம் மூடத்தனமே. இங்கே சொல்லியிருக்கு, ஞானிகளுக்கு ஒரு கிரீடம் இருக்குது, அது அவங்களுடைய செல்வமா? செல்வம், சொத்துக்கள், செல்வம். அப்போ பாருங்கள், உழைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செல்வமாகிய கிரீடத்தை தருகிறார். உழைக்கிறதுக்கு அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். எறும்புக்கு ஒரு ஞானம் இருக்கிறது, கோடை காலத்திலே என்ன செய்ய வேண்டும்? உழைக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், சேர்க்கணும். அப்போது மாரி காலத்திலே பயப்படாமல் இருக்கலாம். அதே மாதிரி உழைக்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், மற்றபடி வேலை செய்கிறவர்கள், உங்கள் உழைப்பில் நன்றாக முன்னேறி வர வேண்டும். ஏதோ ஒன்று செஞ்சேன் வச்சேன் இருந்தேன் அந்த மாதிரி அல்ல. உழைப்புனா நல்ல உழைப்பு, அந்த உழைக்கிற டைம் நல்லா உழைக்கணும், அதில் நல்லா வரணும், மேன்மையாக வர வேண்டும். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு கூட இருக்கும். உங்கள் உழைப்பை பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் செல்வத்தை கிரீடமாக என்ன செய்வார்? தருவார், நிச்சயமாக தருவார். யாக்கோபு லாபானிடத்தில் உண்மையாய் உழைத்தான், கர்த்தர் அவனுக்கு நல்ல செல்வத்தை கொடுத்தார். கடைசியில் லாபான் வந்து அதை பிடுங்கணும்னு நினைச்சான். கர்த்தரே லாபான்கிட்ட பேசினார், நீ அவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. ஏன்னா யாக்கோபுடைய உழைப்பை தேவன் பார்த்துருக்கிறார். அதனால் அவனுக்காக தேவன் பேசினார். ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் ஒரே கேட்டகரியில் உள்ள ஸ்டாஃபாக இருக்கிறீங்க. அது பார்க்குறீங்க, அவங்க வேலை செய்கிறக்கூடிய முறை, நம்ம வேலை செய்யக்கூடிய முறையெல்லாம் பார்த்துட்டு சிலர்லாம் இந்த கடமையை கரெக்டாக செஞ்சிருவாங்க, முடிஞ்சது போயிடுவாங்க. ஆனால் அந்த சின்சியரான உழைப்பு அங்கே இருக்காது. ஆனால் அதன் நடுவில் நீங்கள் சின்சியராக உழைக்கணும். அது எந்த கம்பெனியாக இருக்கட்டும், எந்த நிறுவனமாக இருக்கட்டும், நீங்கள் சின்சியராக உழைக்கிறதுனால அந்த கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும். அந்த கம்பெனின்ட்டு நம்ம சம்பளம் வாங்குகிறோம்ல, அப்போ அந்த கம்பெனியே குறை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நல்ல கேரக்டர் அல்ல, அது நம்மளை போஷிக்குது. அதுக்கு நம்ம சின்சியராக உழைக்கணும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக கடுமையாக உழைக்கிறீங்க அந்த கம்பெனிக்காக. உங்கள் கூட அடுத்த சீட்டில் இருக்கிறாள் உங்கள் கேட்டகரி தான் ஆள், அவர் வந்து நீங்கள் செய்கிறதுல ஒரு 80% ஆஃப் த ஒர்க்கை தான் செய்கிறார். சிலர் 60% ஆஃப் த ஒர்க்கை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரே சம்பளம், உங்களுக்கும் ஒரே சம்பளம். நீங்கள் நல்லா செய்தீங்கன்னு கூட்டி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. பேசின சம்பளத்தை தான் மாதம் மாதம் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் உழைப்புக்கு கம்பெனி சம்பளம் தருது, உங்களுடைய உண்மைக்கு பரலோகம் சம்பளம் தரும். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் படிச்சுக்கணும்.
ஆனால் அவங்கள போல நம்மளும் வந்து இவன் இவ்வளோ தானே சம்பளம் கொடுக்குறான் போட்டு அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்படி செஞ்சால் சரியாகாது. அவன் கொடுக்குற சம்பளம் அவன் நம்ம உழைப்பு கொடுக்குறான், ஆனால் நம்ம உழைப்பு வந்து நல்லா இருக்கணும். நல்ல சின்சியராக செய்தீங்கன்னா அந்த சின்சியரிட்டிக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்காது, ஆனால் யார் சம்பளம் கொடுப்பா? கர்த்தர் கொடுப்பார். கொலோசையர் 3:23 பாருங்கள், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பார்த்தீங்களா, கர்த்தராலே பலனை நீங்கள் அடைவீர்கள் என்று என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் அறிய வேண்டும். அறிந்து நீங்கள் வெறும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். அதே இது எபேசியர் 6:7 பாருங்க, அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடே ஊழியம் செய்யுங்கள். இங்கே ஊழியம் சொல்லியிருக்கிறது ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அல்ல, வேலை. நம்ம எஜமான்களுக்கு நாம் செய்யக்கூடிய வேலை. இந்த ரெண்டு இடத்துலையும் சொல்லியிருக்கு, உங்கள் வேலைக்கு உங்கள் கம்பெனி மட்டும் சம்பளம் தர்றதில்லை, யாரும் கூட சம்பளம் தருவா? கர்த்தரிடத்தில் பலனை அடைவீர்கள். இந்த தாட் எத்தனை பேருக்கு வந்திருக்கோ தெரியல, எனக்கு இன்னைக்கு வரட்டும். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா கர்த்தர் கொடுத்த வேலை, ரெண்டாவது தான் கம்பெனி கொடுத்த வேலை. ஃபஸ்ட்டு தாட் அது யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. அதில் அந்த கம்பெனிக்கு சின்சியராக இருங்க. மற்றவங்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு போட்டோம், நான் சின்சியராக இருக்கணும், டைமில் சின்சியராக இருக்கணும், ஒர்க்கில் சின்சியராக இருக்கணும், அந்த கம்பெனியுடைய இன்ட்ரெஸ்டில் நம்ம என்ன இருக்கணும், நம்முடைய உள்ளம் சின்சியராக இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு செய்கிற ஊழியமாக்கும் இது, இது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா கம்பெனி கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா. இப்போ சிலருக்கு வந்து சம்பளம் நல்லா கிடைச்சாலும் கரைஞ்சி போயிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வீண் செலவு வந்து கரைஞ்சி போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணும்பொழுது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தந்துட்டாருன்னா நம்ம உழைக்கிறது நம்ம கையில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், இந்த வீண் செலவு இருக்காது. வீண் செலவு ஆண்டவர் ஸ்டாப் பண்ணியாச்சுனாலே நமக்கு நம்ம கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருவோம். நிச்சயமாக ஆண்டவர் தர்றது எப்படி தர்றாருன்னே தெரியாது, அவர் பனி போல தருவார், அது இறங்கி வர்றதே தெரியாது, ஆனால் நம்மை அதை நிறைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எனவே நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பலனை அடைவீர்கள் என்று அறிந்து உழைக்கிற உங்களுக்கு செல்வமாகிய கிரீடத்தை கர்த்தர் தருவார். அந்த ஞானத்தோடு கூட நீங்கள் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உங்கள் உலக வேலையை செய்யுங்கள், அதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக கிரீடங்களை நம்முடைய வாழ்வுக்கு தேவன் வைத்திருக்கிறார். மனைவி புருஷருக்கு கிரீடம், பேர பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கிரீடம். ஞானம் அறிவு என்பது ஆண்டவர் ஞான படிக்கிற பிள்ளைகளுக்கு தரக்கூடிய அருமையான கிரீடம். செல்வம் என்பது ஞானத்தோடு உழைக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற கிரீடம். எந்த ஞானத்தோடு? நான் திட்டமாய் சொல்வேன், கர்த்தர் படி அளக்கிறார் என்கிற ஞானத்தோடு. ஆமென். வெறும் மனுஷ கையை எதிர்பார்த்து அல்ல, கம்பெனி கையை எதிர்பார்த்து அல்ல, கர்த்தர் படி அளக்கிறார் என்கிற அந்த ஞானத்தோடு உழைக்கிறவர்களுக்கு கர்த்தர் செல்வத்தை கிரீடமாக தருவார். சரி, கர்த்தர் நமக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார். சற்று நேரம் ஒரு 5 or 10 minutes கொஞ்சம் நம்ம ஜெபத்தில் செலவு பண்ணணும். நாம் எழும்பி நின்று ஜெபிக்கலாம் தேவ சமூகத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது நம்ம வந்து வாய் திறந்து ஜெபிக்கணும். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதலும் விண்ணப்பமும் செய்தார். தன் பயபக்தி நிமித்தம் என்ன செய்யப்பட்டார்? கேட்டுக்கொள்ளப்பட்டார் இல்லையா? அதனால் எல்லாருமே எதுக்காக ஜெபிக்கிறோமோ அந்த வார்த்தையை வாயில் சொல்லி உங்கள் காதுக்கு அந்த வார்த்தை கேட்கட்டும். அந்த அளவு சத்தத்தில் ஜெபம் பண்ணுங்க. சரியா? இப்போ எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக. எத்தனையோ நீட்ஸ் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இருக்கிறது.
நீங்களும் அநேக தேவைகளின் நடுவில் வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது மனம் திறந்து வாய் விட்டு ஆண்டவரோட கேட்க போகிறோம். மனுஷன்கிட்ட கேட்கறது இல்லை, பரலோகத்தின் தேவனிடத்தில் கேட்க போகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் அத்தனை பேருமே இந்த நேரத்தில் நம்ம வாயை திறந்து வார்த்தையை சொல்லி, அப்பா எனக்கு இதை தாங்க, தேவனே எனக்கு இதை தாங்க, அப்படி பாயிண்ட் பாயிண்டாக நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணணும். சும்மா அந்த பொதுப்படையாக ஆண்டவரே எல்லாவற்றையும் தாரும் அப்படி பொது வார்த்தை போடக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆமேன். எல்லா உதடுகளும் திறக்கணும், எல்லாரும் சொல்லணும் ஆமேன். அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் இப்போ இந்த ஒரு ப்ரேயரில் நம்ம வந்து சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதில் நன்மைகள் இருக்கிறது. ஒரு மனம் உள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இதுவரைக்கும் நான் வாய் திறந்து விண்ணப்பம் பண்ணி பழக்கம் இல்லைன்னாலும் இன்னைக்கு நீங்கள் வாய் தரங்க, இன்னைக்கு வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணும்போது என்னோடு சேர்ந்து நீங்களும் உங்கள் உங்கள் காரியங்களுக்காக கொஞ்சம் ஊக்கமாகவே ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் சத்தமாகவே ஜெபம் பண்ணுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சுங்க. ஆண்டவரிடத்துல கர்த்தரிடத்தில் நம்முடைய கைகளை விரிப்போம். உமக்கு நேராக என் கரங்களை விரிக்கிறேன், எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அன்பு பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் ஒரு மனம் பட்டு குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக குடும்பங்களுக்கு நன்மை உண்டாகும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. முதலாவது எந்த குடும்பங்களில் புத்திர பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே இந்த வேளையில் நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு புத்திர பாக்கியத்தை நீர் அருள வேண்டும் என்று தேவ சமூகத்திலே விண்ணப்பிக்கின்றோம். எல்லாரும் ஒருமனப்படுங்க. ஒவ்வொரு பிரேயர் பாயிண்ட்லயும் எல்லாருடைய வாய் இருக்கணும், எல்லாருடைய வார்த்தை இருக்கணும், எல்லாருடைய ஒருமனம் இருக்கணும். கர்த்தர் அதை அந்த பிள்ளைகள் வாய்க்க பண்ணுவா. ஆமேன். தகப்பனே, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், யார் யார் எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேண்டும் என்று உங்களை நோக்கி அழுகையோடு கண்ணீரோடு பெருமூச்சுகளோடு பல காலங்களாய் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ, என் ஆண்டவர் இந்த ஜெப வேளையில், இந்த ஜெப வேளையில் அவர்களை நினைத்தருளும் கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அன்றைக்கு அன்னாளை நினைத்தருளின தேவன் அவருடைய ஜெப வேளையில் தானே அவளை சீர்வதித்த தேவர். இன்று பகல் வேளை இப்படிப்பட்ட குடும்பங்களில் அற்புதம் நடப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். உங்க ஆசீர்வாதத்தின் கரம் அவர்கள் மேல் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம், வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலே பிள்ளைகளுடைய படிப்புகள் விஷயமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, உயர் கல்விகளுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு தகப்பனே, வல்லமையுள்ள கர்த்தாவு பிள்ளைகளுக்கு உயர் கல்விக்கான வாசல்களை திறந்து தாரும் என்று ஜெபிக்கிறோம். சேர்ந்து ஜெபிங்க, சேர்ந்து ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர் கல்விக்கான நல்ல வாசலை திறந்து தாரோ. எங்கள் பிள்ளைகளை பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி வர பண்ணுவேன் சொன்னீரப்பா. தானியல்களை எழுப்புகிறவர் நீர்தானே, யோசிப்புகளை எழுப்புகிறவர் நீர்தானே, எஸ்தர்களை உயர்த்துகிறவர் நீர்தானே. எங்கள் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்தில் எந்த பிள்ளைகளுக்கு இந்த தடைகள் இருக்கின்றதோ, இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் மாறட்டும் என்று அற்புதமான வாசல் தரக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னால் அப்படி ஃபீஸ் கட்ட முடியாது, என்னால் அப்படி செலவு பண்ணி பிள்ளைய படிக்க வைக்க முடியாது என்று எந்த பெற்றோர் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, எந்த பிள்ளைகள் தன் ஆசை நிறைவேறவில்லையே என்று வேதனையோடு காணப்படுகிறார்களோ, இந்த மதிய வேளையிலே என் அன்பின் ஆண்டவர் சகல ஐஸ்வர்யத்திற்கும் காரணகர்த்த, நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஒரு வழியை திறந்து தருவீராக, ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை எழுப்பி தருவீராக. தேவனால் வழியை திறக்க முடியும் ஆண்டவர. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த குடும்பத்திலே வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவே இப்பொழுது அவர்களை கண்ணோக்கி பாரும் என்று ஜெபிக்கிறோம், கண்ணோக்கி பாரும் என்று ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லையே, இந்த தேசத்தில் நாங்கள் எப்படி பிழைத்துக் கொள்வோம், எங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், பிள்ளைகள் எப்படி
பண்ணிக்க வைக்க முடியும் என்று சொல்லி பலவித வேதனைகளோடு பாரங்களோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வேளை நீர் இறங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பீராக தகப்பனே. அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பை ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் முடிய போகிறது, இனி ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்க வேண்டுமோ என்று சொல்லி ஆமென் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இது முடியும் பொழுது அது திறக்கட்டும். ஆண்டவரே இந்த வாசல் அடைக்கப்படும் பொழுது உடனடியாய் புதிய வாசல் திறக்கட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே வாசல்கள் திறக்கும்படி ஜெபிக்கிறோம், வாய்ப்புகள் வரும்படி ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் உம்முடைய பிள்ளைகள் சும்மா இராதபடிக்கு அவர்களுக்கு வாய்ப்புகளை தந்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சபை கூடி ஜெபிக்கும் பொழுது என் தகப்பனதை அங்கீகரிக்கிறேன், நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறேன். அதற்காக விசுவாசத்தோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதோ தங்கள் பிள்ளைகளுடைய விவாகத்திற்காக, தங்களுடைய விவாகத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். என் தகப்பனே ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தாவே, ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அதை செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஈசாக்குக்கு ஒரு பெண் கொள்ளும்படி அந்த மூத்த ஊழியக்காரனை நீர் நேர் வழியாய் நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நேர் வழியாய் நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட குடும்பம் மேல் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. அந்த தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போவதாக. அற்புதம் செய்வீராக. கர்த்தர் தெரிந்து கொண்ட வாழ்க்கை துணையை பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை குடும்பங்களாய் மாற்ற வேண்டும். நீ தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவர் என்று வேத வசனம் சொல்லுகிறதப்பா. அந்த பிள்ளைகளை குடும்பமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம், குடும்பமாக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். விதவைகளை நினைத்து ஜெபிக்கிறோம், பல சூழ்நிலைகளில் இருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம், சரீர பலவீனங்களோடு இருக்கிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். என் அன்பு தகப்பனுடைய அற்புத கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக ராஜா. தடைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுது குடும்பங்களுக்கு விரோதமான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உனக்கு விரோதமாக எழும்போ எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவனே, அந்த வார்த்தையை விசுவாசித்து குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அந்தகார வல்லமைகள், வான மண்டலத்து பொல்லாத ஆவிகள், அதிகாரங்கள், துறைத்தனங்கள், ஆகாயத்து அதிகார பிரபுவின் வல்லமைகள், இப்பிரபஞ்சத்தின் அதிபதியின் வல்லமைகள், லூசிபருடைய பொல்லாத ஆவிகள், எந்த பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த நிலையில் போராடுகிறதோ அந்த பிசாசின் கூட்டங்கள் அழிக்கப்படுவதாக. அவருடைய பொல்லாத கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்ற வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். அதே போல குடும்பங்களுக்கு விரோதமான சகல பிசாசின் கிரியைகள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. அவன் சமாதானத்தின் தேவன் தாமே. சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாக, காலின் கீழே நசுக்கி போடுவாக. அந்த வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறார். எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லையோ சமாதானத்தின் தேவாக அந்த பிரிவினையின் ஆவிகளை, அந்த குழப்பத்தின் ஆவிகளை, அந்த சண்டையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களிலே காலின் கீழ் மிதித்து போடுவீராக தகப்பனே, காலின் கீழ் மிதித்து போடுவீராக தகப்பனே. சமாதானத்தின் தேவன் எழுந்தருளுவீராக. பரலோகத்தில் இந்த அக்கினை இறங்கி சத்துருக்களை பட்சித்து போட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதே தகப்பனே. இந்த பொல்லாத அசுத்த ஆவிகள், அந்தகார வல்லமைகளை பரலோகத்தின் அக்னியினால சுட்டரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய கிரியைகளை சுட்டரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்ந்திருக்க வேண்டும். குடும்பங்களில் சமாதானம் ஊற்றும், குடும்பங்களில் மகிழ்ச்சியை தாரும், குடும்பங்களில் சுகத்தை தாரும், குடும்பங்களில் நல்ல உறவுகளை தாரும், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை தாரும், அப்பா ஒருவருக்கொருவர் அன்பை தாரும், மன்னிக்கும் தன்மையை
தன்மையை தார, விட்டுக் கொடுக்கும் தன்மையை தார, சகிக்கும் தன்மையை தார. இயேசுவின் நாமத்தில் அந்த கார சத்துருடைய தந்திரங்களும் ஆமீன் பொல்லாத திட்டங்களும் உடைந்து போகும்படி ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமீன். மந்திரவாதங்கள் பில்லி சூனியங்கள் யாக்கோபுக்கு விரோதமானது நிற்காது என்று சொல்லி படிக்கிறோமே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாக பிசாசு எடுக்கிற பொல்லாத கிரியைகளை, இருளின் ராஜ்யத்தின் ஆயுதங்களை உடைத்தெறிந்து விடும் என்று ஜெபிக்கின்றோம், உடைத்தெறிந்து விடும் என்று ஜெபிக்கின்றோம். எந்த குடும்பங்கள் மேல் சாபங்கள் தொடர்ந்து வருகிறதோ ஐயா குறைகளை மன்னியோ, குற்றங்களை மன்னியோ, ஓ சாபங்களை நீக்கும்படி முள்முடி சூடப்பட்டவரே, சிலுவையில் அறையப்பட்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். வருமானங்களுக்கு விரோதமாக, பொருளாதாரங்களுக்கு விரோதமாக, சம்பளங்களுக்கு விரோதமாக, சம்பள உயர்வுகளுக்கு விரோதமாக, தொழில் ஆதாயங்களுக்கு விரோதமாக செய்கிற அந்தகார கிரியைகள், தடை பண்ணுகிற பொல்லாத கிரியைகள் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளையில் உடைக்கப்படலாம். வருமானத்தின் வழிகளுக்கு குறுக்கே நிற்கிற தரித்திரத்தை ஊட்டுகிற ஆவிகள், நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே துரத்தப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. கொடிய நோய்களை கொண்டு வந்து போராட பார்க்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுவதாக. ஒவ்வொரு சரீரங்களில் சுகம் உண்டாவதாக, ஒவ்வொரு சரீரங்களில் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus, hallelujah hallelujah. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்தியாவிலே இருக்கிற மதவாத கிரியைகள் அழிந்து போகும்படியாய், ஆமீன். மதத்தின் சார்பிலே நடக்கிற பொல்லாத கிரியைகள், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான, தேவ மக்கள் விரோதமான, மிஷனரிகளுக்கும் ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் ஆராதனைகளுக்கும் சர்ச் பில்டிங்ஸுக்கும் எதிரான சகல கிரியைகள் அழியும்படி ஒரு மனமாக ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பிதாவை நாங்கள் ஏகோபித்து ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்திலே சுவிசேஷ வாசலை அடைக்கும்படியாய், சபைகளை மூடும்படியாய், மக்கள் மனம் திரும்புவதை தடுக்கும்படியாய் எடுக்கப்படுகிற சகல முயற்சிகளை பரலோகத்தின் தேவன் வாய்க்காதே போக பண்ணும், வாய்க்காதே போக பண்ணும். ஆமை, நேஷனல் லெவல்ல ஒரு மதம் மாற்ற தடை சட்டம் கொண்டு வர இருக்கிறார்கள் என்று வேகமாய் செய்திகள் பரவி வருகிறது. அவைகளை மாற்றிவிடும் என்று ஜெபிக்கிறோம், மாற்றிவிடும் என்று ஜெபிக்கிறோம். உமக்கு விரோதமான கரங்கள் அடங்கட்டும் ஆண்டவரே, உமக்கு விரோதமான நாவுகள் கட்டப்படட்டும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் எழும்புகிற சகல அதிகாரங்களும் முடக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை தேசத்தில் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இலங்கை தேசத்திலே நடைபெற இருக்கிற ஆமென் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு ஆசீர்வாதமான பிரசிடென்ட்டை எழுப்புவீராக தகப்பனே. காயப்பட்ட தமிழர்களுடைய காயம் கட்டக்கூடிய ஒரு நல்ல பிரசிடென்ட்டை ஸ்ரீலங்காவிலே எழுப்பி தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்தியாவிலே அற்புதம் செய்யும். ஆமென். நாங்கள் வாழும் எவ்விடத்திலும் கர்த்தர் கிரியை செய்யும். ஆமென் ஆமென். இந்த சர்ச்சை நீர் ஆசீர்வதியும் அப்பா. உங்க நோக்கங்களும் திட்டங்களும் பலமாய் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மனைவிகள் புருஷருக்கு கிரீடமா இருக்கும்படி அனுகிரகம் செய்யுங்க. ஆமேன். ஆண்டவரே, பேர பிள்ளைகள் முதியோர் கிரீடமா இருக்கும்படி அனுகிரகம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சூட்டுகிற கிரீடங்கள் அவளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஞானம் என்கிற கிரீடத்தினால் ஆசீர்வதியும் அப்பா. உழைக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செல்வம் என்ற ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து வாய்க்க பண்ணுங்கப்பா. நீங்க தருகிற ஐஸ்வர்யத்தோடு வேதனை வராது கர்த்தாவே. வேதனையை கூட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், நிலை நிற்கிற ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையான ஐஸ்வர்யத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். பாஸ்டர் குடும்பத்தின் மேல் விசேஷித்த கிருபை ஊற்றும் ராஜா, விசேஷித்த கிருபை ஊற்றும் ராஜா. இந்த குடும்பத்தை உமக்கென்று தெரிந்து கொண்ட நோக்கம் வரும் நாட்களில் இன்னும் மகிமையாய் நடைபெறத்தக்கதால், இன்னும் ஆயிரங்களுக்கு பயன்படும்படியாய், இன்னும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பும்படியாய், தேசங்களில் சபைகளை ஸ்தாபிக்கும்படியாய் வல்லமையான கிருபையை ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம். இது சபையிலே, இதன் கிளை ஊழியங்களிலே தெரிந்து கொண்டு நீர் சேர்த்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம், விசுவாச மக்களுக்காக ஸ்தோத்திரம். அனைவர் மேலும் கிருபை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கிரீடங்கள் நிறைந்த வாழ்க்கை,
மேன்மைகளும் மகிமையும் நிறைந்த ஒரு வாழ்க்கை எல்லாரும் வாழும்படி அனுக்கிரகம் செய்யும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.